தேடிச்சோறும் நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நானும் இங்கு விழுவேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதி பராசக்திக்கு முன்னாடி பாடுறாரு. என்ன அப்படின்னா, விலங்குகள் எப்படி உணவுக்காக வாழ்ந்து உயிரை விடுதோ அந்த மாதிரி வெறும் சாப்பாட்டை மட்டும் சாப்பிட்டு நான் உயிர் விட்டுருவேன்னு எதிர்பார்க்குறியா அப்படின்னு அங்கே சொல்கிறாரு. இதை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிப்போமா? டிஎன்பிஎஸ்சி இப்போ ஒரு குரூப் 4 எக்ஸாமாக நடத்துது. இந்த எக்ஸாமில் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. அந்த 20 லட்சம் பேர்லேயும் நானும் படித்தேன் எழுதுனேன் அப்படின்னு இருந்துருவேன் நினைக்கிறியா? சாத்தியமே கிடையாது. அந்த 6000 பேரில் நானும் ஒருத்தவனா வெற்றி வகையை சூடுறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் பராசக்திக்கு முன்னாடி பண்ணால் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு முன்னாடி பண்ணும், சரிங்களா? வெல்ல முடியும் மாணவர்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைக்கி வெல்ல முடியும் தேர்வுடைய 5வது தேர்வுக்கான பொது தமிழ் வினா விடைகளை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, எல்லோரும் நல்லா எழுதியிருப்பீங்கள்ல, பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்க்கலாமா? ஒன்று, பன்மொழி புலவர் என்ற அடைமொழியால் குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பன்மொழி புலவர் என்ற அடைமொழியால் குறிப்பிடப்படுபவர் யார்? மு. வரதராசனார், திருவிக்கா, நாமக்கல் கவிஞர், கா. அப்பாதுரையார். கா. அப்பாதுரையார். இது நம்ம பார்த்துருக்கோம், இது பாக்ஸ் க்வெஸ்சன் தான், சரிங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன சார் அப்படின்னா, ஆப்ஷன் டி, கா. அப்பாதுரையார். ஏன்னா மூவா தெரியும், திருவிக்கா என்னென்னு அழைக்கப்படுறாரு, தமிழ் தென்றல் அப்படின்னு அழைக்கப்படுறாரா? தமிழ் தென்றல் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. நாமக்கல் கவிஞர் யார் சார்? வே. ராமலிங்கனார். ராமலிங்கனார். ஓகே, கா. அப்பாதுரையார். அந்த பேராகிராஃபில் அப்படி என்ன சார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, உலகத்திலேயே முதல் முதல்ல ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய நாடு மலேசியா, அந்த முதல் மொழியும் தமிழே அப்படின்னு சொன்னது யார் தான்? கா. அப்பாதுரையார் தான், சரிங்களா? இது நமக்கு தெரியும். அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போமா? செகண்ட் க்வெஸ்சன், கீழ்காணும் இணைகளை கருத்தில் கொண்டு விடையளிக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று, தமிழ்மொழியின் உபநிடதம் அப்படின்னு அழைக்கப்படுறது தாய்மானவர் பாடல்கள். ஆமாவா சார்னா ஆமாதான். அதே மாதிரி தமிழ் 3000 அப்படின்னு அழைக்கப்படுறது என்ன சார்? தமிழ் 3000 அப்படின்னு அழைக்கப்படுறது என்ன? திருமந்திரம், திருமூலருடைய திருமந்திரம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன சார் அதில் இருக்கும் அப்படின்னா, ஒன்று தமிழ் 3000 அழைக்கப்படுறது திருமந்திரம் இந்த க்வெஸ்சன் இருக்கும். அந்த க்வெஸ்சன் இல்லாத பட்சத்தில் தமிழ் மொழியின் உபநிடதம் தாயமானவர் பாடல்கள்னு இந்த க்வெஸ்சன் இருக்கும், சரிங்களா? சரி, பார்க்கலாமா? அடுத்து 2வது, லைட் ஆஃப் ஏஷியா, இது வந்து யாருடைய வரலாறு சார்னா, புத்தருடைய வரலாறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாவா சார்னா ஆமா தான். ஏன்னா இந்த லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்ற நூலை எழுதுனது யார் சார் அப்படின்னா, லைட் ஆஃப் ஏஷியா யாரு? எட்வின் அர்னால்டு. எட்வின் அர்னால்டு. இந்த ஆங்கில நூலை தழுவி தமிழில் தான் நம்ம கவிமணி தேசிக விநாயகனார் இருக்கார்ல, அவர் எழுதுறார். கவிமணி தேசிக விநாயகனார் எழுதுறாரு, இல்லையா? இது வந்து யாருடைய வரலாறு சார்னா, புத்தருடைய வரலாறு தான். நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே அப்படின்னு ஒரு பாடல் வருது இல்லையா, அந்த பாடல். இதுவும் சரிதான். 3வது பாருங்க, திருக்குறள் வந்து தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல், இல்லையா? உலக பொதுமறை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம்ல, அப்போ இதுவும் கரெக்டு தான். அடுத்து பாருங்க, 4வது, சிவன் வந்து இளைய கலாம் அப்படின்னு அழைக்கப்படுறாருன்னு கொடுத்துருக்காங்க. இது சிவன் கிடையாது, மயில்சாமி அண்ணாதுரை, இல்லைங்களா? மயில்சாமி அண்ணாதுரை. நம்ம சந்திராயன் விடுறோம்ல, நிலாவுக்கு சந்திராயன் ராக்கெட்லாம் விட்டோம்ல, அதில் இருந்தவர் தான் யார் அப்படின்னா, மயில்சாமி அண்ணாதுரை. இவர் வந்து இவருடைய அறிவியல் ஆராய்ச்சிகளை சேகரித்து ஒரு நூலாக வெளியிடுறாரு. என்ன நூல் சார் அப்படின்னா, கையருகே நிலா, இல்லையா? கையருகே நிலா அப்படின்னு ஒரு நூலை வெளியிடுறாரு. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் சிவன் வந்து இளைய கலாம் கிடையாது, மயில்சாமி அண்ணாதுரை தான் இளைய கலாம், சரிங்களா? அப்போ இது தப்பு. ஆப்ஷன் பாருங்கள், 1 மற்றும் 2 சரி, 1, 2 மற்றும் 3 சரி. ஆமாம், 1, 2, 3 மட்டும்தானே சரி. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட், சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? 3வது க்வெஸ்சன், பொறுத்துக கந்தம், இது எங்கே சார் வருது அப்படின்னா,
இது வந்து பெரிய புராணத்தில் வரக்கூடிய பாடல் இல்லையா. பெரிய புராணத்தில் பெரிய புராணத்தில் திருநாட்டு சிறப்பு அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. திருநாட்டு சிறப்பு அப்படின்னு ஒரு தலைப்பில் நாடெல்லாம் நீர் நாடு அப்படின்னு சோழ நாட்டை பற்றி இங்கே பாடியிருக்காங்க. நாடெல்லாம் நீர் நாடுன்னு சோழ நாட்டை பற்றி பாடியிருக்காங்க. இதோடைய பொருத்துக்க இங்கே கொடுத்துருக்காங்க. கந்தம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா மனம், இது நமக்கு தெரியும் இல்லையா. கந்தம்னா மனம், மிசைனா மேல், சந்து அப்படின்னா சந்தன மரம், சந்து அப்படின்னா சந்தன மரம், சுரிவலை அப்படின்னா என்ன சார்னா சங்கு, சுரிவலை அப்படின்னா சங்கு பார்த்துக்கோங்க. 3, 2, 1, 4 3, 2, 1, 4 எங்கே இருக்குது, ஆப்ஷன் பி இங்கே இருக்குது பாருங்கள், 3, 2, 1, 4 ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா, 4வது க்வெஸ்சன். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8ஆம் தளத்தில் அமைந்துள்ளவற்றை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 8ஆம் தளம் இல்லையா, மொத்தமே அதில் எத்தனை தளம் தான் இருக்குது, 8 தளம் தான் இருக்குது. தரைத்தளம் முதல் தளம்னு 8ஆம் தளம் வரைக்கும் இருக்குது. இதில் பருவ இதழ் எங்கே சார் அப்படின்னா பருவ இதழ் வந்து முதல் தளம், பருவ இதழ் வந்து முதல் தளம். திரைப்படக்கலை தொடர்பான புத்தகங்கள் எங்கே சார் இருக்குது அப்படின்னா 6ஆம் தளத்தில் இருக்குது இல்லைங்களா, 6ஆம் தளம். கல்வி தொலைக்காட்சி இது 8ஆம் தளம், கல்வி தொலைக்காட்சி 8ஆம் தளம். நூலகத்தின் நிர்வாக பிரிவு அலுவலக பிரிவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்களா, இதுவுமே 8ஆம் தளம். அரசியல் நூல்கள் எங்கே சார் அப்படின்னா இது 3ஆம் தளம், அரசியல் நூல்கள் எங்கே சார் 3ஆம் தளத்தில் இருக்குது. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, 8ஆம் தளத்தில் அமைந்துள்ளவற்றை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3, 4 மட்டும்தான் இருக்குது. அப்போ பாருங்கள், 1, 3 மற்றும் 5 இல்லை, 3 மற்றும் 5 கிடையாது ஓகே. எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 3,4 சரி இல்லைங்களா. அடுத்து பாருங்கள், 5வது க்வெஸ்சன். முத்தமிழ் காப்பியம் என்று போற்றப்படுவது, முத்தமிழ் காப்பியம் என்று போற்றப்படுவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம ஃபஸ்ட்லேருந்தே இந்த க்வெஸ்சன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வரலாற்று காப்பியம் அப்படின்னு அழைக்கப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டாங்க. அடுத்து பெண்மை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மணிமேகலை வரும்போதுமே நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. இப்போ பாருங்கள், வரலாற்று காப்பியம்னு அழைக்கப்படுறது, முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுறது, மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுறது, பொது உடைமை காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுறது, ஒற்றுமை காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுறது, புரட்சி காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுறது, எல்லாமே என்னதான் சிலப்பதிகாரம் தான் இல்லைங்களா, சிலப்பதிகாரம். இதில் ஆப்ஷனை ஒமிட் பண்ணலாம் அப்படின்னா திருக்குறள் வந்து அறநூல் தான், அது காப்பியம் கிடையாது அப்படி இதை ஒமிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்பராமாயணம் வந்து இதிகாசம் இல்லையா, கம்பராமாயணம் வந்து மகாபாரதமும் கம்பராமாயணமும் இதிகாசம், அதனால் இதையும் ஒமிட் பண்ணிக்கலாம். குற்றால குறவஞ்சியை பொறுத்த வரைக்கும் குறவஞ்சி அப்படின்றது வந்து 96 சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று, அது காப்பியம் கிடையாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதையுமே நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் டி தான் அதுக்கு சரி சரிங்களா. அடுத்து 6வது க்வெஸ்சன் பாருங்கள். கூற்று 1, தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று 1. கூற்று 2, தமிழ் நிலம் என்ற இதழை நடத்தியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு தெரியும், தென்மொழி, தென்மொழி தமிழ்ச்சிட்டு, தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் என்ற இதழை நடத்தியவர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மேற்காணும் கூற்றுகளுக்குரியவர் யார் சார் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் புதுக்கவிதையின் தந்தை யார், புதுக்கவிதையின் தந்தை வந்து நா பிச்சைமூர்த்தி நமக்கு தெரியும், முன்னாடியே சொன்னோம். இவருடைய முதல் சிறுகதை நூல் வந்து என்னென்னா சயின்ஸுக்கு பலி, விஞ்ஞானத்துக்கு பலி அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. அப்போ புதுக்கவிதையின் தந்தைன்னு கொடுத்துருக்காங்க, இவர் கிடையாது. பாவலரேறு பெருஞ்சித்திரனார், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவர் தான். கும்மி பாட்டில் இவரை பற்றி படிச்சிருப்போம் இல்லையா, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி அதில் வரும்ல, அதில் பின்னாடி அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா தான் இது. அப்போ இவர் தான் ஆப்ஷன் பி, பாவலரேறு தான் கரெக்டு. தமிழ் புதுக்கவிதையின் முன்னோடியும் நான் பிச்சைமூர்த்தி தான். தமிழ் பெருங்காவலர் யார் சார் அப்படின்னா மொழி ஞாயிறு தேவநேய பாவனர் இல்லையா, மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் இல்லையா, தேவநேய பாவாணர் அப்படின்னு சொல்லுவாங்க. கவி ஞாயிறு அப்படின்னா தாராபாரதி, அது நமக்கு தெரியும் இல்லைங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா, 7வது க்வெஸ்சன். இது ஈஸி க்வெஸ்சன், இது 2-3 டைம் டிஎன்பிசி க்வெஸ்சனே கேட்டுட்டாங்க. வங்கூழ் என்பதன் பொருள் யாது சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வங்கூழ் அப்படின்னா இல்லையா, இதில் வங்கம் அப்படின்னா கடல் நமக்கு தெரியும், வங்கம்னா கடல் நமக்கு தெரியும். கொஞ்சம் யோசிக்காமல் இந்த வங் அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு அடித்தோன்னா என்ன நடிச்சிருவோம், கடல் அப்படின்னு நடிச்சிருவோம்.
வங்கூழ் அப்படின்னா என்பதன் பொருள் யாது அப்படின்றது. வங்கூழ் வந்து காற்று, ஆப்ஷன் ஏ காற்று தான் கரெக்டு. வானம் கடல்னா ஆழினாலும் கடல் தான் இல்லையா, ஆழினாலும் கடல் தான், வங்கம்னாலும் கடல் தான். அதே மாதிரி மலை, பொறுப்பு, சிலம்பு இதெல்லாமே என்னதான் கோடு, இதெல்லாமே மலையை குறிக்கக்கூடியது தான். அப்போ வங்கூழ் அப்படின்னா காற்று, சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட். அடுத்து, தற்போது உரைநடை வழக்கில் இல்லாத சார்பெழுத்து என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சார்பெழுத்துனா என்ன நமக்கு தெரியும், ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 10 வகைப்படும் இல்லைங்களா. சொல்லாமா, உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலிகரம், குற்றியலபுரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு மொத்தம் 10 இருக்குது, சார்பெழுத்து 10 இருக்குது. அதில் குற்றியலுகரம், குற்றியலிகரம், அவுகார குறுக்கம், உயிர்மை இது எல்லாமே சார்பெழுத்துக்கள் தான். இது எது சார் இப்போ உரைநடை வழக்கில் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. குற்றியல் உகரம் இருக்குது, அவுகார குறுக்கமும் இருக்குது, வவ்வால் ஒவ்வையார் இப்பெல்லாம் நம்ம படிக்கிறோம்ல, அவுகார குறுக்கமும் இருக்குது. உயிர்மை எல்லா இடத்துலையுமே இருக்குது, உயிர்மை இல்லாமல் எங்கே உரைநடை எழுத, எழுத்தே எழுத முடியாது, அப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது. குற்றியல் நிகரம் மட்டும்தான் என்ன பண்ணலை, உரைநடையிலே இல்லை. இது எங்கே சார் பயன்படுத்துகிறாங்கன்னா செய்யுள், அதாவது இலக்கியங்களில் மட்டும் இப்போ காணப்படுது, இலக்கியத்தில் மட்டும் என்ன பண்ணுது காணப்படுது குற்றியல் நிகரம். இதுதான் கேள் குட்டல் மியா, இது என்னன்னு எழுதலாம், கேன் மியான்னு எழுதலாம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னன்னு கேட்டிருக்கான், சேர்த்து எழுது பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இது எல்லாமே எதுக்கு எடுத்துக்காட்டு தானா, குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு தான், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா, 9வது கொஸ்டின், கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி என்ன சார்னு கேட்குறான். கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி, புயலிலே ஒரு தோணி, ஒருவன் இருக்கிறான், திருநெல்வேலி சீமையும் கவிகளும், பல்துறை கல்வி அப்படின்னு சொல்லி இருக்கு. இதில் பல்துறை கல்வி கிடையாது, திருநெல்வேலி சீமையும் கிடையாது, ஏன்னா அது திருநெல்வேலியை பற்றி பேசக்கூடியது. நம்ம என்ன படிக்கிறோம், கடற்கூத்து, அப்போ கடல் சம்மந்தமாக ஏதோ தான் படிக்க போகிறோம். ஒருவன் இருக்கிறானும் கிடையாது, புயலிலும் புயலிலே ஒரு தோணி. இதோடைய ஆசிரியர் யார் சார் அப்படின்னு கேட்டால், பா சிங்காரம். இதோடைய ஆசிரியர் பா சிங்காரம். புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றி எழுதப்பட்ட முதல் புதினமே என்னதான், இதுதான் இல்லைங்களா. புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றி, புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றி எழுதப்பட்ட முதல் புதினம் இல்லையா, புதினம், புதினமே இதுதான், சரிங்களா. இதுக்கு ஆன்சர் என்னது, புயலிலே ஒரு தோணி, சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா, 10வது கொஸ்டின், ஆடுக இலக்கண குறிப்பு தருக, ஆடுக இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லிட்டோமா. ஆல்ரெடி நம்ம சொன்னோம், ஆ வந்தால் என்ன எழுதுறோம், ஆ வந்தால் பெயரச்சம், இ உ வந்தால் வினையச்சம். அதாவது முடியும் போது இப்போ என்ன சொல்லனா, இப்போ அழிவுன்னு இருக்கு இல்லையா, அழிவுன்னு இருக்கு, இது எப்படி எழுதலாம், இவ்வு கூட்டல் ஊன்னு எழுதலாம். அப்போ ஊ வந்தால் என்ன சார் அப்படின்னா வினையச்சம் அப்படின்னு சொல்கிறோமா. அதே மாதிரி பாடி அப்படின்னு இருக்கு, டீயை எப்படி எழுதலாம், இட்டு கூட்டல் ஈன்னு எழுதலாம். அப்போ ஈனு வந்தால் என்னது வினையச்சம் அப்படின்னு சொன்னோமா. வெளிப்படையாக ஈ வந்துச்சு அப்படின்னா இது என்ன சார், சொல்லிசை அளபடை அப்படின்னு படித்தோமா, சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா. இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் நமக்கு தெரியும். அப்போ இங்கே க வருது, க வந்துச்சு அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, திறநிலை வினைமுற்றோன்னு கேட்டால் இல்லை, குறிப்பு வினைமுற்றும் இல்லை, வியங்கோள் வினைமுற்று. க அப்படின்னா வியங்கோள் வினைமுற்று, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்கட், அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் எக்ஸாமில் அந்த கொஸ்டினுக்கான நேரத்தை நம்மளால் மிச்சம் பண்ண முடியும், ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், 11வது கொஸ்டின், கீழ்காண்பனவற்றுள் வேறுபட்டது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை, பரிபாடல், இது எல்லாமே சங்க இலக்கிய நூல்கள் தான் இல்லையா, சங்க நூல்கள் தான். அப்புறம் என்ன சார் இதில் வேறுபாடுனா, சங்க நூல்கள் 15 மேற்கணக்க நூல்கள் வந்து ரெண்டு இருக்கு, ஒன்று 8 தொகை, இன்னொன்று வந்து 10 பாட்டு. இதில் 10 பாட்டு நூல்களும் 8 தொகை நூல்களும் கலந்துருக்கு, இதில் எது தனித்திருக்கு அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். 10 பாட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முருகு, பொருணாறு, 12 முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல்வாடை, கோல் குறிஞ்சி, பட்டினப்பாலை, கடாத்தொடும் 10ன்னு 10 இருக்கு சரியா. முருகு, பொருணாறு, 12 முல்லை, 12 முல்லை இது 10 பாட்டு, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல்வாடை, கோல நெடுநல்வாடை, பட்டினப்பாலை, கடாத்தொடும் 10ன்னு 10 வந்துருச்சு. அப்போ பரிபாடெல்லாம் என்ன நூல், இது எல்லாமே 10 பாட்டு, இது மட்டும் என்னது
எட்டு தொகை நூலை நல்லற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தர் எத்தும் கலியோடு ஓங்கு பரிபாடல் பார்த்தோமா. அப்போ இதுதான் எட்டு தொகை நூல் இல்லைங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா. 12வது க்வெஸ்சனு எர்லி தமிழ் எபிக்ராபி இல்லையா, எபிக்ராபி என்னும் ஆய்வு நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட் இதோடைய வரலாறு பார்ப்போம். நம்மளுடைய தென் தமிழ் நாட்டில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து என்ன இருக்கா, பிராமி வரிவடிவை எடுத்து இருக்குது, அது கூட தமிழும் இருக்குது, தரமொழியும் இருக்குது, திராவிடியும் இருக்குது. தமிழ் தரமொழி திராவிடி, தமிழ் தரமொழி திராவிடி கூட பிராமியும் இருக்குது, பிராமி எழுத்து வடிவம் முறை இருக்குது. இதை அப்படியே அசோகருடைய பிராமி கல்வெட்டு கூட ஒப்பு பார்க்குறாங்க. அசோகருடைய பிராமி கல்வெட்டு கூட சேர்த்து பார்க்கும்போது ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசங்களுக்கு விளக்கம் தான் எந்த நூலில் கொடுக்கப்பட்டுச்சு, எர்லி தமிழ் எபிக்ராபி அப்படின்ற நூலில் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த நூலை யார் சார் எழுதுகிறா அப்படின்னா, நம்மளுடைய ஐராவத மகாதேவன் எழுதுகிறார். ஆப்ஷன் டியில் ஐராவத மகாதேவன் எழுதுகிறார். சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா. 13வது க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சனை எப்படி எப்படிலாம் கேட்க முடியுமோ அப்படி எப்படிலாம் கேட்குறாங்க இல்லையா, நமக்கு சந்தோஷம் தான். பாருங்கள், பாடு இமிழ் பனிக்கடல் பருகி, பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லை பாட்டு. இது வரைக்கும் எப்படி நம்ம இந்த க்வெஸ்சனை எதிர்நோக்கணும், இந்த வரியை கொடுத்துட்டு இது எங்கே எந்த நூலில் வரக்கூடியது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். முல்லை பாட்டு இப்போ என்ன கேட்டான், அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி, கடல் நீர் ஆவியாகி மேகமாதல், கடல் நீர் குளிர்ச்சி அடைதல், கடல் நீர் ஒழித்தல், கடல் நீர் கொந்தளித்தல் அப்படின்னு கொடுத்துருக்கான். பாடு இமிழ் பனிக்கடல் பருகி அப்படின்னா இந்த பனிக்கடலிருந்து நீரை வந்து எடுத்துக்குதான் இல்லையா, எடுத்துக்கிட்டு மேகமாக மாறி குளிர் வடைஞ்சு மறுபடியும் மழையாக பெய்யுது. அப்போ கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் தான் இதில் சொல்லப்படுது இல்லைங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் தான் கரெக்ட். சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். 14வது க்வெஸ்சன், அண்ணம் அன்னம் உரிய பொருளை தேர்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்னப்பறவை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அன்னம்னா உணவுன்னு நமக்கு தெரியும், அதே மாதிரி அன்னம்னா மேல்வா எண்ணம் கீழ்வா எண்ணம் இப்படி நம்ம படிச்சிருக்கோம். இதில் எதை உமிட் பண்ண முடியாது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமா, எல்லாமே கலந்து கலந்து தான் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு வகை பறவை, பறவை அது வந்து அன்னப்பறவை என்ன சார் அப்படின்னா ரெண்டு சுழின்னு தான் வரும், அன்னப்பறவைக்கு ரெண்டு சுழின்னு தான் வரும் இல்லையா. அப்போ இந்த அன்னம் இதுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை, இதை ஒமிட் பண்ணிக்கலாம். உணவுக்கும் வந்து அன்னம் இந்த அன்னம் தான் வரும், அப்போ இதையும் என்ன பண்ணிடலாம், ஒமிட் பண்ணிடலாம். அப்போ இங்கேவும் உணவு தான் இருக்குது, இதையும் ஒமிட் பண்ணிடலாம். அப்போ மீது என்ன இருக்குது, மேல்வாய் தான், மேல்வாய் அன்னம் இந்த அன்னத்துக்கு வந்து உணவின் பேர், இந்த அன்னத்துக்கு உணவின் பேர். சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா. 15வது க்வெஸ்சன், வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்போம். இப்போ தமிழ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்ன அப்படின்னா, திருத்தணியை மீட்டு கொடுத்தவர் வந்து சிலம்பு செல்வர், மாப்போ சிவஞானம், கன்னியாகுமரியை மீட்டு கொடுத்தவர் மார்ஷல் நேசமணி இப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருப்போம் இல்லையா. தலைநகரை மீட்டு கொடுத்தவங்க எடுத்தவனே இங்கே சிலம்பு செல்வர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா, உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் தான் போட்டுருவோம் அப்படி போடக்கூடாது. ஏன்னா இவர் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு காரணமே யார் சார் அப்படின்னா, இந்த மங்கள கிழார் தான் இல்லையா, இந்த மங்கள கிழார் தான் இவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருனா அங்கே போராடிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு மதராஸ் மாகாணத்துலேருந்து தமிழ்நாடு இது ஆந்திராவை பிரித்து கொடுக்க போகிறாங்க. பிரித்து கொடுக்கும்போது அங்கே சித்தூரையும் சேர்த்து ஆந்திராவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் என்னென்னா கேஎம் பணிக்கர் குழு, சர்தார் கேஎம் பணிக்கர் குழு ஒன்று நியமிக்கிறாங்க. நியமித்து என்ன பண்ணிடுறாங்கன்னா சித்தூரை வந்து அவங்களுக்கு கொடுக்க சொல்லி சொல்லிடுறாங்க. அப்போ தான் இந்த மங்களக்கிழார் என்ன பண்ணுறாருன்னா, நம்மால் சிலம்பு செல்வர் மாப்போ செய்ய கூப்பிட்றாரு, கொஞ்சம் வாங்க இந்த பிரச்சனையை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது தான் இவங்க எல்லாம் அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு யோசிக்கிறாங்க என்ன அப்படிச்சுன்னா, திருப்பதியே நம்மக்கிட்ட தான் இருந்துச்சு, திருப்பதியும் அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ நீ என்ன பண்ணுற, இதையும் சேர்த்து எடுத்தனா சித்தூரையும் சேர்த்து எடுத்தனா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு போராடுறாங்க. அப்படி போராடும்போது தான் என்ன வார்த்தை வருது அப்படின்னா, மாலவன் குன்றம் போனால் என்னன்னா, திருமால் திருப்பதி போனால் கூட பரவாயில்ல, மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும்னு திருத்தணியை கேட்குறாங்க இல்லையா. அப்படி போராடும் போது தான் இவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. அப்படி ஜெயிலில் போட்டப்போ ராஜமுந்திரி சிறைச்சாலையில், ராஜமுந்திரின்றது ஆந்திராவில் இருக்கக்கூடியது, அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய திருவாலங்காடு கோவிந்தராசன், திருவாலங்காடு
திருவாலங்காடு கோவிந்தராசன், திருவாலங்காடு கோவிந்தராசனையும் பழனி சிறையில் இருந்த மாணிக்கமும், பழனி சிறையில் இருந்த மாணிக்கமும் இந்த போராட்டத்துக்காக என்ன பண்ணிடுறாங்க, உயிர் துறந்துடுறாங்க இல்லையா. அதுக்கப்புறம்தான் படாஸ்கர் ஆணையம்னு ஒரு ஆணையம் போடுறாங்க. படாஸ்கர் ஆணையம், படாஸ்கர் ஆணையம்னு ஒரு ஆணையத்தை போட்டு இந்த ஆணையம் தான் என்ன பண்ணுது, நமக்கு திருத்தணியை நம்மக்கிட்ட மீட்டு தருது, திருத்தணியை நம்மக்கிட்ட மீட்டு தருது. இது ரொம்ப முக்கியம். தமிழில் கேட்காட்டி இது எங்கே கேட்கலாம், குவாலிட்டியில் கேட்கலாம், பார்த்துக்கோங்க சரிங்களா. இதுக்கு மங்களக்கிழார் ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா, 16th க்வெஸ்சன், திணைகளும் அவற்றின் எதிர்த்திணைகளும் பொருந்தாத திணைகளின் இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். பொருந்தாத திணை, புறத்திணைகள் மொத்தம் எத்தனை சார்னா 12 இருக்கு இல்லையா. வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உழிஞ்சை தும்பை வாகை அப்படின்னு சொல்லிட்டு பெருந்திணை கைக்கிளைன்னு ஒரு 12 திணைகள் இருக்கு புறத்திணைகள். இப்போ வெற்றி திணை என்ன சார் அப்படின்னா ஆணிரை கவர்தல். ஆணிரை, ஆணை என்னமா பசுன்னு அர்த்தம். ஆணிரை அப்படின்னா கால்நடை, நம்மளுடைய மாடுகள். அது ஆணிரை கவர்தல், கவர வராங்க அவங்கள எதிர்த்து போராடுறவங்க கரந்தை இல்லையா. ஆணிரை மீட்க வர, மீட்கிறதுக்காக போராடுறது வந்து கரந்தை, இது தெரியும். அதே மாதிரி மற்ற நாட்டு மேலே மண்ணாசை காரணமாக போர் புரிஞ்சு போகிறது வஞ்சி, அவங்கள எதிர்த்து நிற்கிறது காஞ்சி. நொச்சி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய கோட்டையை பிடிக்க வராங்கன்னு சொல்லிட்டு கோட்டைக்குள்ளே இருந்தே அரசு எதிர்த்து போராடுவோம்ல, அது நொச்சி. மற்றவங்களுடைய கோட்டையை தாக்க வர்றது உழிஞ்ச, இது நமக்கு தெரியும். பெருந்திணை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா பொருந்தா காமம்னு பேரு, பொருந்தா காமம். இது ஒன்றும் இல்லை, அன்பு பாசம் உறவு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சமூகம் இதை பற்றி எதையுமே யோசிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் காமம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது வந்து பெருந்திணை, பொருந்தா காமம். இந்த சமூகத்துக்கு ஏற்றுக்கப்படக்கூடாதது தான் என்னவா பொருந்தா காமம். இதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள்னா, சங்க இலக்கியத்தில் நிறைய வரலாறு கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஒருத்தனுக்கு ஒருத்தன் இருக்கும். அப்போ இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை கிழத்தி கட்டிக்க ஒருத்தவங்களாம், அடுத்து காதல் கிழத்தி காம கிழத்தின்னு ஒரு 3 வகையாக பெண்களை வந்து பிரித்து வச்சு இது பண்ணியிருக்காங்க சங்க இலக்கியங்கள் சொல்லுது அதை பற்றி சரிங்களா. இதே கை கிளை அப்படின்னா ஒன் சைடு லவ், ஒன் சைடு லவ்னா ஐயோ அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கும் இல்லை அந்த பையனை எனக்கு பிடிக்கும்னு சொல்லாமல் இருக்கிறது ஒன் சைடு லவ் இப்போ நம்ம பண்ணுறது. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு உன்னை பிடிக்கும்னு எனக்கு கட்டிக்கிட்டு தான் ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதுதான் கை கிளையா, அதுதான் என்னவா கை கிளையா. அப்போ இதுதான் வேறுபட்டிருக்கு. கை கிளைனா ஒருதலை காமம், பெருந்திணைனா பொருந்தா காமம் இல்லைங்களா. நம்மால் திருவள்ளுவர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காரு, கல்லினை விட காமம் இனிதுன்னு சொல்கிறாரு. கல்லினை விட காமம் இனிது இல்லையா. வள்ளுவரை புரிஞ்சிக்க ஒரு யுகம் பத்தாதுன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். ஏன்னா அறத்தை பற்றி பேசும்போது ஒரு துறவி முனிவராகவும், பொருட்பாலை பற்றி பேசும்போது ஒரு பிஸ்னஸ்மேனாகவும், இன்பத்துப்பாலை பற்றி பேசும்போது ஒரு பெரிய ஞானியாகவும் இருக்கிறார் நம்மால். அவரை புரிஞ்சிக்க ஒரு யுகம் பத்தாது தான் சரிங்களா. இதுக்கான ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போமா, 17th க்வெஸ்சன், பணம் காணாமல் போனது, பணம் காணாமல் போனது, இதுதான் நம்மளுக்கு முக்கியம். தொடர் வகை அறிக, செய்வினை தொடர், செயற்பாட்டு வினைத்தொடர், உடன்பாட்டு வினைத்தொடர், எதிர்மறை வினைத்தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோங்களா. பணம் காணாமல் போனது, இது எதிர்மறை தானே சார், பணத்தை தொலைச்சிட்டாங்க தான் சார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், எதிர்மறை வினையை போடுவோம். ஆனால் இது ஆள் அப்படின்னு வர்றதால செயற்பாட்டு வினைத்தொடர் நம்ம யோசிக்கலாம் இல்லையா. முருகன் திருக்குறளை படித்தான், திருக்குறள் முருகனால் படிக்கப்பட்டது. அப்படி இந்த ஆள்னு வர்றதை வச்சாச்சும் என்ன பண்ணியிருக்கலாம், செயற்பாட்டு வினைத்தொடர்னு போட்டிருக்கலாம், பார்த்து போடுங்க சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா, 18th க்வெஸ்சன், கீழ்காணும் கூற்றுகளை காண்க, குறுந்தொகை கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்களை கொண்டது. ஆமாவா சார்னா ஆமா தான் இல்லையா. இதை எப்படி படிப்போம், 401+1 படிப்போம், 401 பாடல் பிளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் அப்படி படிப்போம். 1915 UVS அவர்களால் முதன் முதலில் பதிப்பிக்கப்பட்டது குறுந்தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 15 தான் பதிப்பிச்சாங்க, ஆனால் UVS கிடையாது, சௌரி பெருமாள் அரங்கனார், சௌரி பெருமாள் அரங்கனார் ஓகே. அப்ப இது தப்பு. பாலை பாடிய பெருங்கடுகோஸ் சேரமரபை சார்ந்தவர், சேரமரபை சார்ந்த மன்னன் ஆவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது கரெக்ட். இப்போ ரெண்டு மட்டும்தான் தப்பு. அப்போ இங்கே பாருங்க, ஆப்ஷன் சி கூற்று ரெண்டு மட்டும் தவறு இருக்கா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா,
பத்தொன்பதாவது கொஸ்டின், இவர் அரசியல் அமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராக பணியாற்றியவர். ஓகே, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர். இது யாரை பத்தி பேசுறீங்க? மேற்காணும் கூற்றுகளுக்கு உரியவர் யாருன்னு கேட்கிறாங்க. இது யாரை பத்தி பேசும் அப்படின்னா, காகிதே மில்லத்தை பத்தி பேசும் இல்லையா? காகிதே மில்லத்தை பத்தி பேசும். அப்படின்னா காகிதே மில்லத்னா என்ன சார் அர்த்தம்னா, சமுதாய வழிகாட்டின்னு பேரு. சமுதாய வழிகாட்டி அப்படின்னு பேரு. இதை யார் சார் சொல்றா அப்படின்னா, தந்தை பெரியார் சொல்றார் இல்லைங்களா? தந்தை பெரியார் சொல்றாரு. அதே மாதிரி அண்ணாவும் இவரை பத்தி ஒன்னு சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை நீக்க வந்த ஒளிக்கதிர் தான் யாரு, காகிதே மில்லத் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா, அண்ணா சொல்லியிருப்பாரு. இந்த அண்ணா பெரியார் காகிதே மில்லத்தை பத்தி ரிப்பீட்டடா கொஸ்டின் இருக்க தான் செய்து, கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் காகிதே மில்லத் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து 20வது கொஸ்டின், தற்சமம் சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். தற்சமம் சொல்லை தேர்க, விடம் லக்குமி, புட்பம் கமலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்குறது எல்லாமே என்ன சார் அப்படின்னா, இது எல்லாமே வடமொழி சொற்கள் இல்லையா? வடமொழி சொற்கள். இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று தற்சமம், இன்னொன்று வந்து தற்பவம். ஒன்று தற்சமம், இன்னொன்று வந்து தற்பவம் இல்லையா? இருக்கிற சொல்ல அப்படியே தற்சமயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா அது தற்சமம் இல்லைங்களா? அப்போ தற்சமயக்கு இருக்கிற சொல் மாதிரி என்ன இருக்கு, விடம் தமிழ் சொல் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா விஷம விடம்னு யூஸ் பண்ணுறோம், லக்ஷ்மியை லக்குமின்னு யூஸ் பண்ணுறோம், புஷ்பத்தை புட்பம்னு யூஸ் பண்ணுறோம், ஆனால் கமலமை கமலம்னு தான் யூஸ் பண்ணுறோம். கமலம்ன்றது வந்து ஒரு வடமொழி சொல். இப்போ தற்சமயத்துக்கு அப்படியே யூஸ் பண்ணுறது தான் என்னதான், ஆப்ஷன் டி கமலம் இல்லையா? இது வந்து என்ன சார் அப்படின்னா, இது தற்பவம், விஷம் தான் என்ன விடம் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதே தான் சொல்கிறாங்க. அடுத்து அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 21வது கொஸ்டின், பொருந்தாத இணையை தேர்க, பூட்கை இல்லோன் யாக்கை போல ஆலந்தூர் கிழார். ஆமாவா சார்னா ஆமாதான், ஆலத்தூர் கிழார். அடுத்து உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் ஏய்வதாயினும். இது நமக்கு பழகின பாடல் தான் புறநானூறு இல்லையா? கரெக்டு. படுதிரை வையம் பாத்திய பண்பே அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, சிலப்பதிகாரம் கிடையாது, இது வந்து தொல்காப்பியம். இது வந்து தொல்காப்பியம் இல்லைங்களா? உள்ளற்க உள்ளம் சிறுகுவ அப்படின்றது திருக்குறள். இங்க என்ன கேட்குறாங்க, பொருந்தாத இணையை கேட்குறாங்க. அப்போ இது ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 22வது கொஸ்டின், செயப்படு பொருள் வேற்றுமை எனப்படுவது யாதுன்னு கேட்குறான். செயப்படு பொருள் வேற்றுமை எனப்படுவது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? முதல் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்ன சார்னு கேட்டால், எழுவாய் வேற்றுமை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? எழுவாய் வேற்றுமை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி வேற்றுமை உறுப்புகள் என்னது, ஐ ஆள் கு இன் அது கண்ணு இருக்கா? அப்போ ஃபஸ்ட்டுக்கு இல்லை, எட்டாவதுக்கு இல்லை இல்லையா? எட்டு இருக்கு, மீதி இருக்கக்கூடியது தான். அப்போ செய்யப்படும் பொருள் வேற்றுமை அப்படின்னா, அவனால் செய்யப்பட்டது அப்படி வருமா சார்? அப்போ ஆள் அப்படின்னா என்னவா இருக்கும், மூன்றாம் வேற்றுமை உருபா இருக்குமா அப்படின்னு நம்ம சந்தேகப்பட்டு என்ன பண்ணியிருப்போம், அதை போட்டிருப்போம். அப்படி போடக்கூடாது. ஏன்னா செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னா யாரால செய்யப்படுது அப்படின்னு கேட்குறோம். அப்போ எதை யாரை அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் தர மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது செய்யப்படு பொருள் வேற்றுமை. அப்போ கேளுங்க, முருகன் திருக்குறள் படித்தான் அப்படின்றது செய்வினை. திருக்குறள் முருகனால் படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறோமா? அப்போ முருகன் எதை படித்தான் அப்படின்ற கொஸ்டின் இங்கே வருதா? அப்போ அதுக்கு என்ன ஆன்சர் வருது, திருக்குறள் அப்படின்னு வருது. அப்போ செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, இரண்டாம் வேற்றுமை. செய்யப்படு பொருள் வேற்றுமைனா என்னது, எதை யாரை அப்படின்னு கேட்டுச்சுன்னா அது இரண்டாம் வேற்றுமை, ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 23வது கொஸ்டின், அறநூல்கள் பலவும் இதனால் அமைந்தவை எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெண்பால பாடியிருப்பாங்களா, ஆசிரியப்பால பாடியிருப்பாங்களா, வஞ்சிப்பாலையா, களிப்பாலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சங்க இலக்கியங்கள் எல்லாமே எதால் பாடப்பட்டிருக்குன்னா, அகவற்பாவால் பாடப்பட்டிருக்கும் இல்லைங்களா? சங்க இலக்கியங்கள் எல்லாமே அகவற்பாவால் பாடப்பட்டிருக்கும். அகவற்பாவுக்கு இன்னொரு பேர் என்ன சார்னு கேட்டால், ஆசிரியப்பா சரிங்களா? அப்போ இது கிடையாது.
அறநூல்கள்லாம் என்னென்ன சார் அப்படின்னா, திருக்குறள், நாலடியார், நான்மணி கடிகை, இது எல்லாமே என்னதான் அறநூல்கள் தான். அதில் திருக்குறள் எக்ஸாம்பிள் வச்சுப்போம் இல்லையா. திருக்குறள் எதால் பாடப்பட்டது சார் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம குறள் வெண்பாவால் பாடப்பட்டது அப்படி தான் சொல்லுவோம். அப்போ குறள் வெண்பா, அப்போது வெண்பாவால் பாடப்பட்டது தான் என்னவா அறநூல்கள்லாம். அப்போ ஆப்ஷன் ஏ வெண்பா தான் கரெக்ட். சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். 24வது க்வெஸ்சன், பெரியாரின் எழுத்து சீர்திருத்தங்களில் சிலவற்றை தமிழக அரசு நடைமுறைப்படுத்திய ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெரியார் வந்து சில எழுத்து சீர்திருத்தங்களை பண்ணார் இல்லையா. நம்ம படிப்பண்ண பழங்காலத்துலாம் இப்படி இருக்கும் இல்லையா. இதுக்கு பேர் என்ன சார்னு கேட்டால், இதுக்கு நான் பேர் இல்லையா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்படி இதுக்கு பேர் என்னென்னா லையின் அர்த்தம். ஆனால் இதை நம்ம இப்போ எப்படி எழுதுகிறோம், லைன் இப்படி எழுதுறோம் இல்லைங்களா. அப்போ இந்த நாவை இப்படியும் இந்த லையை இப்படியும் மாற்றி கொடுத்தது யார் சார் அப்படின்னு கேட்டால், நம்மால் பெரியார் தான் இல்லையா. இது எப்போ சார் தமிழக அரசு நடைமுறைப்படுத்துது அப்படின்னா 73, 76, 75, 78 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி 78 தான் கரெக்டு. இதுக்கு முன்னாடி இருந்த க்வெஸ்சனில் நம்ம ஒன்று பார்த்தோம் என்ன சார் அப்படின்னா, 1938 நவம்பர் 13 இல்லையா. பெரியாருக்கும் இந்த இயருக்கும் என்ன சம்பந்தம் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 1970க்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். 25வது க்வெஸ்சன், அல்லல் பழனத்து அறக்காம்பல் வாயை விட என தொடங்கும் முத்தொள்ளாயிர பாடல் சேர நாட்டை என்னன்னு சொல்லுதுன்னு கேட்குறான். எவ்வாறு சிறப்பித்துள்ளது, ஏற்களச் சிறப்பும் போர்க்களச் சிறப்பும் உடைய நாடு, அச்சமில்லாத நாடு, முத்துடை நாடு, கலை மலிந்த நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து முத்தொள்ளாயிர பாடல். முத்தொள்ளாயிரனாலே சேர சோழ பாண்டியர்களை பற்றி பாடக்கூடிய பாடல் தான். சேர நாட்டையும் சோழ நாட்டையும் பாண்டிய நாட்டையும் நமக்கு தெரியும். சேர நாடு வேடமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, அப்புறம் தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. இப்போ ஏற்களச் சிறப்பும் போர்க்களச் சிறப்பும் எங்கே சார் அப்படின்னா, சோழ நாடு சோறுடைத்து நல்ல பயிர் விளைஞ்சு அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, உணவு போடுவாங்க. அப்போது சோழ நாடு சோறுடைத்துனா ஏற்களச் சிறப்பும் போர்க்களச் சிறப்பும் உடைய நாடு என்ன சார்னா, இது வந்து சோழ நாடு. சோழ நாடு சேர நாடு தான் என்னவா அச்சமில்லாத நாடா, சேர நாடு தான் என்னவா அச்சமில்லாத நாடு. இந்த வரிக்குரியது இதுதான். அடுத்து முத்துடை நாடு என்ன சார் அப்படின்னா, பாண்டிய நாடு. பாண்டிய நாடு நந்தி நிலஞ்சினையும் புன்னை குவிமொட்டும் பந்தர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். நந்தி நிலஞ்சினையும் புன்னை குவிமொட்டும்னு பாண்டிய நாட்டுக்கு எங்கே பார்த்தாலும் முத்தா செதறி கிடக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு பாடியிருப்பாங்க முத்துள்ளாயிரத்தில். அடுத்து கலைமொழிந்த நாடு இது கிடையாது இல்லைங்களா. இதுக்கு ஆப்ஷன் பி அச்சமில்லாத நாடு தான் கரெக்ட். சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா. 26வது க்வெஸ்சன் பாருங்கள், பொறுத்துக வேரில் பழுத்த பல மணல் உள்ள ஆறு, தமிழ் இயக்கம், குருவிப்பட்டி அப்படி இருக்குது. அது கல்யாண்ஜி, சுசமுத்திரம், பாரதிதாசன், தமிழ் ஒளி அப்படி கொடுத்துருக்காங்களா. இதில் வேரில் பழுத்த பல யார் சார் அப்படின்னு கேட்டால், சுசமுத்திரம் இல்லைங்களா. வேரில் பழுத்த பல, சுசமுத்திரம், இதுதான் இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கி கொடுத்துச்சு இல்லையா. சாகித்ய அகாடமி விருது இந்த நூலுக்கு தான் கிடச்சிச்சு. அதே மாதிரி இவருடைய குற்றம் பார்க்கில் அப்படின்ற நூலுக்கு, குற்றம் பார்க்கில் அப்படின்ற நூலுக்கு தமிழக அரசுடைய விருது கிடைச்சிருக்கு, தமிழக அரசு பரிசு கிடைச்சிருக்கு. மணல் உள்ள ஆறு யாருக்கு சார் அப்படின்னா, கல்யாண்ஜி. மணல் உள்ள ஆறு யாருது, கல்யாண்ஜி. இது வந்து இவர் வந்து வண்ணதாசன் அப்படின்ற புனை பெயரில் வந்து என்ன எழுதியிருக்காரு, நூல்கள் எழுதியிருக்காரு வண்ணதாசன் அப்படின்ற பெயரில். இவருடைய ஒரு சிறு இசை அப்படின்ற நூலுக்கு 2016 சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கு. ஒரு சிறு இசை அப்படின்ற நூலுக்கு சரிங்களா. அடுத்து தமிழ் இயக்கம் யார் எழுதியிருக்கா அப்படின்னா, பாரதிதாசன், இது நமக்கு தெரியும். குருவிப்பட்டி வந்து தமிழொழி, குருவிப்பட்டி வந்து தமிழொழி பாருங்கள். 2134 ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட். 2134 சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா. 27வது க்வெஸ்சன், கீழ்காணும் கூற்றுகளை காண்க, சேக்கிழார் முதலாம் குலோத்துங்கன் அவையில் புலவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சேக்கிழார் கிடையாது, யாருன்னா ஜெயங்கொண்டார் தான் இருந்திருப்பார் இல்லையா. ஜெயங்கொண்டார், சேக்கிழார் யாருடைய அவையில் இருந்திருப்பார் அப்படின்னா, இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய அவையில் இருந்திருப்பார். அப்போ இது தப்பு சரிங்களா. பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவை என சேக்கிழாரை புகழ்ந்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனான்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் இல்லைங்களா. இது என்ன அப்படின்னா, பெரிய புராணம். சேக்கிழார் இயற்றினது என்னம்மா, பெரிய புராணம் அப்படின்னு படிச்சிருக்கோமா.
சும்மா ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சுந்தரர் எழுதந்த திருத்தொண்ட தொகை இல்லையா, அது வந்து ஓர் அடியில் ஒரு நாயன்மாரை பற்றி பாடியிருக்கும். அதே மாதிரி நம்பியாண்டார் நம்பி வந்து திருத்தொண்டர் திருவந்தாதி, இது ஒரு பாடல். மூணாவது திருத்தொண்டர் புராணம் வந்து சேக்கிடார், இது வந்து ஒவ்வொரு புராணத்துக்கும் ஒவ்வொரு நாயன்மாரை பாடியிருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒன்று தப்பு ரெண்டு சரி, அப்போ கூட்டு ரெண்டு மட்டும் சரி, ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் 28வது க்வெஸ்சன் பாருங்கள். எட்டு தொகை நூல்களுள் ஒன்று எதுன்னு கேட்குறாங்க. நம்ம திரும்ப திரும்ப அந்த பாட்டை படிச்சுட்ருக்கோம். நல்ல நற்றினை நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, இதுதான் எட்டு தொகை நூல் இல்லையா. அகம்புறம் என இத்திரத்தை எட்டு தொகை நூல்கள், குறிஞ்சி பாட்டும் முல்லை பாட்டு இது ரெண்டுமே எதில் வரும் சார் அப்படின்னா பத்து பாட்டில் வருது இல்லைங்களா. பத்து பாட்டு, நாலடியார் வந்து அறநூல், நாலடியார் வந்து அறநூல், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா, 29வது க்வெஸ்சன். கீழ்காண்பனவற்றில் மூவறிவு உயிரினம் எது அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர்களை வகைப்படுத்த யார் சார் அப்படின்னா தொல்காப்பியர் இல்லையா. தொல்காப்பியர், தொல்காப்பியருடைய இயற்பெயர் என்ன சார் அப்படின்னா கிரண தூமாக்கியர், அது நமக்கு தெரியும், கிரண தூமாக்கினியர், கிரண தூமாக்கினியர் தொல்காப்பியருடைய இயற்பெயர். இவர் என்ன சார் அப்படி பாடல் பாடியிருக்கார் அப்படின்னா, ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டொரு இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூவறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனநே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. அப்போ ஓரறிவு உயிரினம் என்னென்ன சார் அப்படின்னா புல்லும் மரமும் இல்லையா, புல்லும் மரமும். ஈரறிவு உயிரினம் வந்து என்ன, நத்தையும் சிப்பியும். மூன்றறிவு வந்து கரையானும் கரையானும் எறும்பும். நான்கறிவு வந்து தும்பியும் வண்டும் இல்லைங்களா. ஐந்தறிவு வந்து என்ன சார் அப்படின்னா பறவையும் விலங்கும். ஆறறிவு கொண்டது வந்து நம்ம மனிதன் இல்லைங்களா. இதுக்கு வந்து உணர்தல் மட்டும் இருக்கும், உணர்தல். இதுக்கு வந்து என்ன இருக்கும், உணர்தல் ப்ளஸ் என்ன வரும், நாவு, நாக்கு. மூணாவதுல மூக்கு ஆடாகும். நாலாவதுல கண் ஆடாகும். அஞ்சுக்கு வந்து செவி ஆடாகும். ஆறுக்கு வந்து மனசு, நம்ம மனமும் சேர்த்து வரக்கூடியது தான் இந்த பாடல். தொல்காப்பியர் தான் இதை பாடியிருக்கார் சரிங்களா. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே அப்படின்ற பாடல். நமக்கு என்ன என்ன கேட்குறாங்க, மூவறிவு உயிரினம் என்னன்னு கேட்குறாங்க. மூவறிவு உயிரினம் என்னது, கரையானும் எறும்பும் இல்லையா, கரையானும் எறும்பும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா, 30வது க்வெஸ்சன். சிறுபஞ்சமூலம், சிறுபஞ்சமூலம் கூறும் ஐந்து வேர்களுள் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. சிறுபஞ்சமூலம் ஃபஸ்ட்டு யார் சார் எழுதுனா அப்படின்னா காரியாசன் எழுதுனார் சிறுபஞ்சமூலம். காரியாசன் சிறுபஞ்சமூலத்தை பொறுத்த வரைக்கும் காரியாசான்னு எழுதியிருக்காரு. ஐந்து வேர்கள் என்னென்ன சார் வரும் அப்படின்னா கண்டங்கத்திரி இல்லையா, கண்டங்கத்திரி, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, அஞ்சாவது நெருஞ்சி இல்லைங்களா, நெருஞ்சி. இது ஆறு தான் என்ன சார், இந்த அஞ்சும் தான் என்ன சார் அப்படின்னா சிறுபஞ்சமூலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதில் வராதது என்ன சார் அப்படின்னா பெருவழுதுணை சரியா. நமக்கு பாட புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய பாடல் என்ன சார் அப்படின்னா பூவாத காய்க்கும் மரம் உள்ள அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பூ பூக்காம காய்க்கக்கூடிய மரங்கள் இருக்கு. அதே மாதிரி முதுமை அடையாமலே அறிவு நிறைந்த இளையவர்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இது நமக்கு புரிய வைக்கிறது சிறுபஞ்ச மூலம் சரிங்களா. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பெருவழுதுணை. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா, 31வது க்வெஸ்சன். கீழ்காணும் கூற்றுகளை காண்க, தமிழில் எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது கலிங்கத்து பரணியே அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்ட் சரிங்களா. பரணி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, பன்னிரு பாட்டியல் சொல்லுது இல்லையா. பன்னிரு பாட்டியல் என்ன சொல்லுது, பன்னிரு பாட்டியல். இது பல முறை நமக்கு க்வெஸ்சனில் கேட்டது இல்லைங்களா. ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பத்து பரணி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது போர்க்களத்தில் ஆயிரம் ஆணைகளை வெற்றி கொண்டவனுக்காக பாடப்படக்கூடியது தான் என்னவா, பரணியா. தமிழில் தோன்றிய முதல் பரணி நூல் என்ன சார் அப்படின்னு கேட்டால் கலிங்கத்து பரணி தான். தமிழில் தோன்றிய முதல் பரணி நூல் வந்து கலிங்கத்து பரணி தான்.
இப்போ இதோடைய சிறப்பு என்ன சார் அப்படின்னா, இது யாரு பாடியிருக்கா கலிங்கத்து பரணியை? முன்னாடியே சொன்னோமா, ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார் இவர் யாருடைய அவையில் அவைக்கள புலவராக இருக்கிறார் அப்படின்னா, முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக இருக்கிறாரு. இந்த பாடல் எதை பற்றி சார் பாடுது அப்படின்னா, முதலாம் குலோத்துங்க சோழனுடைய படைத்தளபதி கருணாகர தொண்டைமான் என்ன பண்ணுறாருன்னா, கலிங்கம் நோக்கி படையெடுத்து போகிறாரு. கலிங்கம் நோக்கி படையெடுத்து போய் அங்கே ஜெயிச்சுட்டும் வராரு. அதை பற்றி பாடக்கூடியதான் என்ன, இந்த கலிங்கத்து பரணி. சரிங்களா, எனக்கு விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது கலிங்கத்து பரணி அப்படின்னு சொன்னது யாருன்னா அறிஞரன்னா, அது கரெக்டு. அடுத்து பாருங்க, ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொல்றாரு. இதுவும் கரெக்டு. ராவண காவியம் யார் சார் எழுதுறா அப்படின்னா, புலவர் குழந்தை எழுதுறார் இல்லையா, அது நமக்கு தெரியும். புலவர் குழந்தை இதுல மொத்தம் 5 காண்டமும் 3100 பாடல்களும் இருக்கு இல்லையா. 5 காண்டமும் 3100 பாடல்களும் இருக்கு. என்னென்ன அந்த 5 காண்டம் அப்படின்னா, 1 தமிழக காண்டம், 2 இலங்கை காண்டம், 3 விந்தக் காண்டம், 4 வழிபுரி காண்டம், 5 போர்காண்டம். 5 போர்காண்டம்னு ஒரு 5 காண்டமும் 3100 பாடல்களும் இருக்குது. அதே மாதிரி கலிங்கத்து பரணியில் எத்தனை தாழிசை இருக்குது, 599 கலித்தாழிசை இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, களி தாழிசை இருக்குது, 599 கலித்தாழிசை இருக்குது. சரிங்களா, இப்போது ரெண்டுமே சரிதான். அப்போ 2 சரி, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 32வது கொஸ்டின், நன்னூலார் குறிப்பிடும் ஓர் எழுத்து ஒரு மொழியில் எகர வரிசை எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. எகர வரிசை எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது மொத்த நன்னூலார் எத்தனை சார் ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குன்னு சொல்லியிருக்காருனா, 42 இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதில் 40 வந்து நெடில் அப்படின்னும், 2 வந்து குரில் அப்படின்னும் சொல்கிறோம். இது வந்து குரில் என்னென்ன, 1 நோவும் இன்னொன்று தூவும். சரிங்களா, 2 இருக்கா. அப்போ இந்த 40 வந்து பிரிக்கிறாங்க என்னென்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்து. உயிரெழுத்து வந்து ஒரு 6 இருக்குது. உமா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மகர வரிசை வந்து ஒரு 6 இருக்குது. உமா, அடுத்து தா, நா, பா, இது வந்து எத்தனை சார்னா, இது 3 சேர்த்து 5 இருக்குது. அடுத்து கா, சா, வா. கா வரிசை, சா வரிசை, வகர வரிசை எத்தனை சார் இருக்குது அப்படின்னா, இது வந்து 4 இருக்குது. இதில் யா வரிசை எகர வரிசையே வரலையே சார்ன்னா, எகர வரிசை 1 தான் இருக்குது. எகர வரிசை 1 தான் இருக்குது. அதுவும் என்ன அப்படின்னா, யா அப்படின்னா அகலம்னு அர்த்தம். யா அப்படின்னா அகலம்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் டி 1 தான் சரி. கூட்டி பாருங்கள் வேணா, 12, 5, 17 ஒரு 5, 22 ஒரு 4, 26 30 34 38 ப்ளஸ் இது ஒரு 2 40 41 தான் வருதா, எங்கே மிஸ் ஆகுது? ஓகே சார், இது 5 இருக்குல்ல, இது 5 அது 4 மொத்தம் 42 வரும், பார்த்துக்கங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்து 33வது கொஸ்டின், கூற்று குடமுழாவை பஞ்சமகா சப்தம் என்று அழைப்பர். ஆமான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து எத்தனை துளைகள் இருக்குன்னா, 5 துளைகளை கொண்டிருக்கும். 5 துளைகளை கொண்டிருக்கும். சரிங்களா, இதில் நடுவில் இருக்கக்கூடிய துளை மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே தோளால் மூடப்பட்டிருக்கும். இது வந்து எங்கே சார் ஒழிக்கும் அப்படின்னா, கோவிலில் ஒழிக்கக்கூடிய ஒளிக்கருவி. கோவிலில், சரியா, கோவில்களில் தான் இதை வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனி வகையான இசை பிறக்கும். ஆமாம், 5 துளைகளிலிருந்து 5 விதமான இசை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரெண்டுமே சரிதான், இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். சரிங்களா, அப்போ கூற்று மற்றும் காரணம் 2 சரி, மேலும் சரியான விளக்கம் தான். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 34வது கொஸ்டின், அருணாவிற்காக ஓடினால் தொடர் வகையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எழுவாய் தொடரா, பெயரச்சு தொடரா, வினையச்சு தொடரா, வேற்றுமை தொடரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எழுவாய் தொடர் அப்படின்னா என்ன சார் வந்திருக்குன்னா, அருணா ஓடினால் அப்படின்னு வந்திருக்கணும். அருணா ஓடினால் அப்படின்னு வந்திருக்கணும். பெயரச்ச தொடர் அப்படின்னா, பெயரச்சம்னா என்ன வரணும், ஆ வரணும். அப்போ ஆக்கேற்ற மாதிரி பண்ணணும். அப்போ என்னன்னா, ஓடிய அருணா, ஓடிய அருணா இல்லையா, ஓடிய இ கூட்டல் ஆ வருமா அப்படி வச்சுங்க.
வினையச்சு தொடரை பொறுத்த வரைக்கும் என்ன சார் அப்படின்னா, ஓடி வந்தால், ஓடி வந்தால். அப்போ இந்த டி என்ன வரும், இட்டு கூட்டல் ஈன்னு வருமா, ஈன்னு வந்தால் என்ன சொன்னோம், ஈ ஊலாக வந்தால் வினையச்சம் அப்படின்னு சொன்னோமா. ஓகே, வேற்றுமை தொடர் தான் என்ன, வேற்றுமை தொடர் தான் அருணாவிற்காக ஓடினால். சரிங்களா, அருணாவிற்காக ஓடினால் அப்படின்னா வேற்றுமை தொடர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அருணா ஓடினால்னா அவள் செய்கிறா, அப்போது எடுவாய் தொடர். பெயரச்சு தொடர்னா ஓடி அருணா யா ஆ வருது, வினையச்சு தொடர்னா ஓடி ஈ வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா. 35வது க்வெஸ்சன், நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள், நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார், சா கந்தசாமியா, சிங்காரமா, பரிதிமார் கலைஞரா, நா முத்துசாமியா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நா முத்துசாமி தான் கரெக்ட். ஏன் சார் அப்படின்னா, இவர் வந்து கலை ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறாரு, கலை ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவருக்கு வந்து என்ன விருது கொடுத்துருக்காங்கன்னா, கலைமாமணி விருது கொடுத்துருக்காங்க, கலைமாமணி விருது கொடுத்துருக்காங்க. வேறு என்ன சார் இவருடைய சிறப்பு அப்படின்னா, இவருக்கு தாமரை திருது, தாமரை திரு விருது இல்லையா, பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் தெருக்கூத்தை வந்து, தெருக்கூத்தை தமிழ் கலையுடைய அடையாளமாக மாற்றினது யார் தானா, இந்த நா முத்துசாமி தான் இல்லையா, இந்த நா முத்துசாமி தான். இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க, இதுக்கு இதுதான் கரெக்ட். அடுத்து பாருங்கள், 36வது க்வெஸ்சன், சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க, சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. கட்டாயம் ரெண்டு க்வெஸ்சன் நம்ம எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் சந்திப்பிழையற்ற தொடர்லேருந்து. அனுமார் தாவி குதித்து குறுக்கும் நெடுக்குமாக பாய்ந்து சென்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேவே இது அவுட் ஆகிடுச்சு, ஏன்னா இங்கே இக்கு வந்திருக்கணும் இல்லையா, இக்கு வந்தால் தான் இது கரெக்டாக போய், இது தப்பு. அனுமார் தாவி குதித்து குறுக்கும் நெடுக்குமாக பாய்ந்து சென்றார், பாய்ந்து சென்றார். ஓகே ஓகே, இங்கே இக்கு வந்திருக்கு, இங்கேயும் இக்கு வந்திருக்கு, இங்கே இப்போ வந்திருக்கு, அப்போ இதுதான் சரி இல்லைங்களா. எதுக்கும் மற்றதையும் செக் பண்ணிப்போம். அனுமார் தாவிக் இங்கே இக்கு வரல, அப்போ இது தப்பு. அதே மாதிரி இங்கேயும் இக்கு வரல, அப்போ இதுவும் தப்பு. சரிங்களா, இதை செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 37வது க்வெஸ்சன், மெய்கீர்த்திக்கு முன்னோடியாக விளங்குவது, மெய்கீர்த்திக்கு முன்னோடியாக விளங்குவது எந்த நூலின் இறுதி பதிகங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து என்ன சார் அப்படின்னா, சங்க நூலான பத்துப்பாட்டில் இருக்கக்கூடிய பதிற்றுப்பத்துடைய பதிகம் தான் இறுதி நூல், பதிற்றுப்பத்துடைய பதிகம். இது வந்து யாரை பற்றி சார் பாடியிருக்கும் அப்படின்னா, பதிற்றுப்பத்தை பொறுத்த வரைக்கும் சேர மன்னர்களை பற்றி பாடியிருக்கும், சேர மன்னர்களை பற்றி பாடியிருக்கும். ஓகேவா, இது வழி வழியாக மாறிக்கிட்டே வருது. பல்லவர் காலத்தில் இதை வந்து கல்வெட்டாக பண்ணாங்க, பல்லவர் காலத்தில் கல்வெட்டாகவும், பாண்டியர் காலத்தில் இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க, பாண்டியர் காலத்தில் செப்பேடாகவும், செப்பேடாகவும், முதலாம் ராசராசன் காலத்தில் தான் என்னவோ மாறுது, முதலாம் ராசராசன் காலத்தில் தான் இதை வந்து மெய்கீர்த்தியாகவே அறிமுகப்படுத்துகிறாங்க, மெய்கீர்த்தி, மெய்கீர்த்தியாகவே அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் நமக்கு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடியது இரண்டாம் ராசராசனுடையது, நமக்கு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடியது இரண்டாம் ராசராசனுடையது, பார்த்துக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா, 38வது க்வெஸ்சன், ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடுவது. இது நமக்கு நல்லா தெரியும், கடைசி லைன் முதல் லைனில் வந்துச்சு இல்லை கடைசி சீர் முதல் சீராக வந்துச்சு அப்படின்னாலே அது என்ன தான், அந்தாதி தான், அது நமக்கு தெரியும் இல்லையா. சரி, அந்தம்னா என்ன, அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம், ஆதினா தொடக்கம்னு அர்த்தம், அதையும் பார்த்தோம். தொடை எத்தனை வகை சார் படும் அப்படின்னா, தொடை வந்து எட்டு வகைப்படும், தொடை வந்து எட்டு வகைப்படும். என்னென்ன, மோனை, மோனை, எதுகை, இரட்டை, இரட்டை, செந்தொடை, இரட்டை, செந்தொடை. அது இல்லாமல் ப்ளஸ் இங்கே ஒரு நாலு கொடுத்துருக்காங்களா, ஏய்பு தொடை, அளவிடத்தொடை, முரண் தொடை, அந்தாதி தொடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் அடியின் இறுதி பகுதி வந்து அடுத்த பாடலுடைய முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது என்னதான், அந்தாதி தொடை தான், ஞாபகம் வச்சுங்க, அந்தாடி அந்தாதி தொடை தான். சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா. 38வது நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. 38வது நூலாடை யார் சார் பாடியிருக்காங்கன்னா, தாராபாரதி இல்லையா, கவிஞர் தாராபாரதி. இவர் என்ன அழைக்கப்படுறாரு, கவி ஞாயிறுன்னு அழைக்கப்படுறாரு. இவர் என்ன அழைக்கப்படுறாரு, கவி ஞாயிறுன்னு அழைக்கப்படுறாரு. இவருடைய இயற்பெயர் என்ன சார் அப்படின்னா, ராதாகிருஷ்ணன்.
ராதா கிருஷ்ணன். ஓகே, இந்த பாடல் வரி என்ன சார் அப்படின்னா, புதுமையில் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு பாடியிருப்பாரு. புதுமையில் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ தேசம் உடுத்திய நூலாடையா என்ன இருக்கான், வள்ளுவன் நெய்த திருக்குறள் தான் இருக்கான். வள்ளுவன் நெய்த திருக்குறள் தான் இருக்கு, நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். கட்டாயம் தாராபாரதி சம்பந்தமாகவும் ஒரு கொஸ்டின் நமக்கு வருது. ஆனால் தாராபாரதி நமக்கு இப்போ சிலபஸில் இல்லை, இருந்தாலும் அதில் ஒரு கொஸ்டின் கட்டாயம் அடிக்கடி கேட்டுட்டு தான் இருக்காங்க, பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவருடைய வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சிருச்சுனாலே அந்த இதழ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா முத்துராமலிங்க தேவருடைய அரசியல் குரு யார் சார் அப்படின்னு கேட்டால், அரசியல் குரு யார், வங்க சிங்கம். வங்க சிங்கம் யார் சார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இல்லைங்களா. இதுலேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு இவருடைய அரசியல் குருவுடைய பெயர் தான் என்னவா வச்சிருப்பாரு, இவருடைய இதழுக்கு பெயராக வச்சிருப்பாரு. என்ன சார் அப்படின்னா, ஆப்ஷன் பி நேதாஜி இல்லைங்களா. இது வந்து ஒரு வார இதழாக வெளியே வந்துச்சு. இவங்க ரெண்டு பேர் சம்மந்தமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முத்துராமலிங்க தேவர் வந்து நேதாஜி இங்கே வர சொல்லியிருப்பாரு. அப்படி வர சொல்லி நேதாஜி இங்கே வந்திருப்பார் எப்போ சார் அப்படின்னா, 1939 செப்டம்பர் 6 இல்லையா, 1939 செப்டம்பர் 6. இதை நோட் பண்ணிக்கோங்க, இது அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 41வது கொஸ்டின், பொருந்தாத இணையை தேர்க. பொருந்தாத இணையை தேர்க, திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு யார் சார் அழைக்கப்படுறாரா, முடியரசன். கரெக்டான கரெக்ட் இல்லையா. இவர் தான் யார், பாரதிதாசன் பரம்பரையுடைய மூத்தவர் முடியரசன். கவி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறது யார் சார்னா, ராதாகிருஷ்ணன். இப்போ தானே பார்த்தோம் தாராபாரதியுடைய இயற்பெயர் தான் ராதாகிருஷ்ணன், இதுவும் கரெக்டு. காந்திய கவிஞர்னு அழைக்கப்படுறது வந்து வே ராமலிங்கனார், இதுவும் கரெக்டு. திருக்குறளார் அப்படின்னு தனிநாயகம் அடிகள் அழைக்கப்படுறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. திருக்குறளார் அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து வி முனுசாமி இல்லையா, வி முனுசாமி. அப்போ இதுதான் தப்பாக இருக்கு, ஆப்ஷன் டி தான் தப்பாக இருக்கு சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 42வது கொஸ்டின், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் எங்கே சார் அப்படின்னா, குடும்ப விளக்கு, குடும்ப விளக்கு அப்படின்ற நூலில் வரக்கூடியது. என்ன சார் அப்படின்னா, யார் எழுதியிருப்பா, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம், இதெல்லாமே யார் எழுதுனது தான், நம்மால் பாரதிதாசன் எழுதந்தான், பாவேந்தர் பாரதிதாசன் எழுதந்தான். இதில் தான் நம்ம படிச்சிருப்பல்ல, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார்ல. அப்போ படித்த பெண் தான் ஒரு குடும்பத்துக்கு விளக்கு போன்றவங்க அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருப்பார். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், அந்த குடும்பம் வந்து நல்ல குடும்பமாக இருக்கணும்னா அது யாரால் தான் முடியுமா, அந்த குடும்பத்தில் படித்த பெண் தலைவியாக இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, பாரதிதாசன் சொல்கிறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 43வது கொஸ்டின், யானை புக்க புலம் போல தானும் முன்னான் உலகமும் கெடுமே, தானும் முன்னான் உலகமும் கெடுமே, காயினல் அறுத்து கவலம் கொளினே அப்படின்னு ஒரு பாடல் வழி ஆரம்பிக்க ஞாபகம் இருக்கா, காயினல் அறுத்து காயினல் அறுத்து கவலம் கொளினே, கவலம் கொளினே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி யார் சார் பாடியிருப்பான்னா, பிசுராந்தையார் பாடியிருப்பார் இல்லையா, பிசுராந்தையார் பாடியிருப்பார். இந்த பிசுராந்தையாருடைய புறநானூற்று பாடல் தான் இது. நம்ம எங்கே சார் இதை படிச்சிருப்போம் அப்படின்னா, கேட்டிருப்போம் எப்போனா, நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா, அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இந்த புறநானூற்று வரிகளை மேற்கோள் காட்டினாங்க. என்னன்னு பாருங்கள், யானை புக்க புலம்போல தானு முன்னான் உலகமும் கெடுமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பெரிய நெல் வயலில் வந்து நெல் விளைஞ்சு நிற்குதான்,
இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நெல்லை அறுத்து கவலமாக உருட்டி யானைக்கு கொடுத்தோன்னா அது பல நாளுக்கு அதுக்கு உணவாக பயன்படும். இதுவே அதை ஒரே நாள் அதில் இறக்கி விட்டு நீ சாப்பிட்டுக்கும் சொல்லி விட்டேன்னா அது வயிறு ரொம்பாது, நெல்லும் எல்லாமே வீணாக போயிடும். அதே மாதிரி தான் ஒரு அரசனும் வரி பணத்தை முறையான வழியில் என்ன பண்ணணும், செலவு பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். ஒரே நாளில் எல்லாருக்கும் வாரி வழங்கிட்டு அந்த அரசத்தை நடத்த அந்த கவர்மெண்ட்டை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்க. அதுபடி ஞாபகம் வச்சுங்க, யானை புக்க புலம் போல தானும் முன்னான் உலகமும் கெடுமே அப்படின்னு சொல்லிட்டு புறநூற்று பாடல் வரி யார் பாடியிருக்கா, காயினில் இருந்து கவலம் கொள்ளினே அப்படின்னு சொல்லிட்டு பிசுராந்தையார் பாடியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா, 44th க்வெஸ்சன். புதுமை பித்தனின் சாப விமோசனம், சாப விமோசனம் எந்த காப்பியத்தின் கதை மாந்தரை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எதை பேஸ் பண்ணி சார் இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ராமாயணத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ராமாயணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கதை மாந்திரர்களுமே இதில் இருப்பாங்க, ரெண்டே ரெண்டு பேரை தவிர. ஒன்று வந்து கூனியும் இன்னொன்று வந்து வசிஷ்டனும், வசிஷ்டன் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த கதையில் எடுத்துக்க மாட்டாங்க. மற்றபடி எல்லா கதை மாந்திரர்களுமே இதில் வந்திருப்பாங்க, இந்த சாப விமோசனத்தில் வந்திருப்பாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா, முச்சந்தி, முச்சந்தி இது வரைக்கும் இது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் கேட்காத க்வெஸ்சன், அதனால கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க, வர வாய்ப்பு இருக்குது. முச்சந்தி இலக்கியம் என்பது கதை வடிவிலான வடிவம் உடையதா சார்னு கேட்டால், ஆமாம் இது கதை மாதிரி தான் சொல்லுவாங்க. பெரிய எழுத்து புத்தகம் இது சிறப்பு, இது வரைக்கும் கேட்கல அதனால நோட் பண்ணிக்கோங்க. பெரிய எழுத்து புத்தகம் என்று அழைக்கப்படுவது என்ன சார் அப்படின்னா, முச்சந்தி இலக்கியம். இதை வந்து கூற்று ஒன்று ரெண்டு ரெண்டுமே சரிதான், கூற்று ஒன்று ரெண்டு ரெண்டுமே சரிதான். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 46th க்வெஸ்சன். அறிவியல் தமிழ் யார் சார் எழுதுறா, துறைமுகம், காட்டுவாத்து, வெள்ளை இருட்டு, இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தெரியாட்டி கூட பரவாயில்ல, துறைமுகம் யார் எழுதுறா, சுரதா தெரியும். காட்டுவாத்து வந்து நான் பிச்சமூர்த்தி, இது ரெண்டுமே நமக்கு தெரியும். ரெண்டு மூணு எங்கே சார் இருக்குன்னா ஒரே இடத்துல தான் இருக்குது, ஆப்ஷன் ஏல 1, 2, 3, 4. அப்போ அறிவியல் தமிழ் யார் எழுதியிருக்கா, வாசே குழந்தைசாமி எழுதியிருக்காரு. வெள்ளை இருட்டு வந்து இன்குலாப் எழுதியிருக்காரு, வெள்ளை இருட்டு வந்து இன்குலாப் எழுதியிருக்காரு சரிங்களா. அடுத்து 47th க்வெஸ்சன், பெருங்கலம் என்னும் சொல்லிற்குரிய உரிய புணர்ச்சி என்ன சார் கேட்குறாங்க. பெருங்கலம் என்னும் சொல்லிற்குரிய புணர்ச்சி என்ன சார், ஈறுபோதல், தன்னொற்றிடட்டல், ஈறுபோதல், இனமிக்கல், ஈறுபோதல், ஆதி நீடல், ஈறுபோதல், இணையவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈறுபோதல், இடையகுரம் ஐயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்னொற்றிடட்டல், முன்னின்று மைத்திருதல், இணையமும் இனமுகில் எனவும், பண்பிற்கேள்வே அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கா, ஈறுபோதல், இடையகுரம் ஐயாதல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்து என்னதானா, பெருங்கலம் வந்து பண்பு தொகை தான் இல்லையா, பண்பு தொகை. அப்போ பெருங்கலம் அப்படின்றத எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, பெருமை கூட்டல் கலம்னு எழுதலாம், பெருமை கூட்டல் கலம்னு எழுதலாம். இப்போ ஈறுபோதல் என்னும் விதிப்படி என்ன பண்ணிருந்தா இந்த மை போயிடுது இல்லையா, அப்போ இது எப்படி எழுதலாம், பெரு கூட்டல் கலம்னு எழுதலாம். அப்போ ஈறுபோதல்னா நாலு இதுலையுமே ஈறுபோதல் இருக்குது, அப்போ இதை வச்சு இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. அடுத்த புணர்ச்சி விதி என்னவா சார் இருக்கும் அப்படின்னா, இங்கே கா இருக்கா, அப்போ காவுடைய இணை எழுத்து என்னன்னு பார்க்கணும், காக்கு அப்புறம் ஞா வரணும் இல்லையா, காக்கு அப்புறம் ஞா வரணும். அந்த மாதிரி ஏன்னா வந்திருக்கா சார் அப்படின்னா, ஆமாம் இங்கே இங்கே வந்திருக்கா, அப்போ காவுடைய இணை எழுத்து என்ன தான், இங்கே தான், இக்கோடைய இணை எழுத்து இங்கே தான். அப்போ இதை எப்படி எழுதலாம், பெரு பெருங்கலம் இல்லையா, பெருங்கலம் காவுடைய இணை எழுத்து, இணை எழுத்துனாலே அதுக்கு முன்னாடி வரும் தான் அர்த்தம், அப்போ பெருங்கலம்னு வந்துருச்சு. அப்போ பாருங்கள், ஈறுபோதல், தன்னூற்றிரட்டெல்லாம் கிட்ட கிடையாது, ஈறுபோதல், இனமிக்கல், ஆமாம் இங்கே இனமிக்கல் வந்திருக்கா, காவுடைய இணை எழுத்து மிகுந்து வந்திருக்கு. அப்போ ஈறுபோதல், இனமிக்கல் தான் கரெக்டு, ஆதி நீடல் இல்லை, இணையவும் இல்லை சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா, 48th க்வெஸ்சன். ஈரணன் மொழி இரவலர்க்கு ஈந்தவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து கடையெழு வள்ளல்களை பற்றி கொடுத்துருக்காங்க, கடையெழு வள்ளல்களை பற்றி கொடுத்துருக்காங்க, ஏழு பேர் இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் ஈரணன் மொழி இரவலர்க்கு ஈந்தவன் இந்த பாட்டுடைய முதல்வர் என்ன சார் அப்படின்னா, வாளுடை, வாளுடை புறவி வையகம் மருள, வையகம் மருள, வாளுடை புறவி, வாளுடை புறவி வையகமருளை ஈர நன்மொழி இரவலர்க்கு ஈந்தவன் யார் சார் அப்படின்னு கேட்டா, காரி இல்லைங்களா, காரி தான். ஏன்னா நல்லி நமக்கு தெரியும், காலம் தவறாது பெய்யும் மழை போன்றவன், பொருட்செல்வத்தை வாரி வழங்கியவன் இல்லையா, பொருட்செல்வத்தை வாரி வழங்கியவன் யார் சார்னு கேட்டா, நல்லி, பொருட்செல்வம், காலம் தவறாது பெய்யும் மழை போன்றவன்.
காரி வந்து ஈரனன் மொழி இரவலர்க்கு இந்தவன் பொருள் கொடுக்கும்போது நன்முகத்தோட இன்முகத்தோட சிரிச்சுக்கிட்டே கொடுப்பானான். ஓரி யார் சார் அப்படின்னா, கூத்தருக்கு நாட பரிசாக கொடுத்தவன், கூத்தருக்கு நாடு பரிசாக கொடுத்தவன். ஆயை பொறுத்த வரைக்கும் என்ன சார் அப்படின்னா, நீல வண்ண மணிக்கல்லும் ஆடையையும் யாருக்கு, ஈசனுக்கு கொடுத்தவன். ஈசனுக்கு கொடுத்தவன். பேகன் மயிலுக்கு போர்வை, முல்லை பாரிக்கு தேறி, இதெல்லாமே நமக்கு தெரியும். அதனால் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்து காரி தான். ஈரனன் மொழி இரவலுக்கு ஈந்தவன். அடுத்து 49வது க்வெஸ்சன் பாருங்கள். சரியான வரிசை முறையில் அமைந்த தொடரை தேர்க. இந்த சரியான வரிசை முறையில் அமைந்த தொடரை தேர்கல இருந்தும் ரெண்டு க்வெஸ்சன் கட்டாயம் நமக்கு இருக்கும். அதனால் இது வந்து ஒரு பாடல் வரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. உரைபெறு நித்திலத்து ஓவிய விதானத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பாடல் வரி தப்பு. அடுத்து நித்திலத்து ஓவிய உரைபெறு விதானத்து இதுவுமே வரல. ஓவிய விதானத்து உரைபெறு நித்திலத்து, ஓவிய விதானத்து உரைபெறு நித்திலத்து, இது கரெக்டு தான் இல்லைங்களா? நித்திலத்து ஓவியம் உரைபெறு. நம்ம ஒன்றும் இல்லைங்க, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் படித்து பார்த்தனாலே நமக்கு புரிஞ்சிடும். பொருள் கரெக்டாக வர மாதிரி அமைஞ்சிருச்சுனாலே அது சரியான தொடர் தான். அதுதான் அதுக்கான அர்த்தம். ஓவிய விதானத்து உரைபெறு நித்திலத்து அப்படின்றது வந்து ஒரு செய்யுள் வரி, இது கரெக்ட் சரிங்களா? ஆப்ஷன் சி தான் இது கரெக்ட். அடுத்து 50வது க்வெஸ்சன் பாருங்க. முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுவது இல்லையா, முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுவது. சங்க இலக்கியங்கள் எல்லாமே என்னதான், தொகை நூல்கள் தான். 8 தொகை 10 பாட்டு 8 தொகை அதில் 8 தொகை பாருங்க. தொகை அப்படின்னாலே தொகுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். நல்லினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிட்டு பத்து, ஓங்குபுரி பாடல், கற்றறிந்துரைத்தும் கலியோடு, அகம்புறம் என திறத்த 8 தொகை நூல்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இதில் அப்போ நம்ம மைண்டு சடனாக ஒன்று யோசிக்கும், என்ன அப்படின்னா, தொகை நூல்களில் ஃபஸ்ட்டு நற்றினை தானே சார் வச்சுருக்காங்க, நல் நற்றினை அப்படின்னு சொல்லிட்டு நற்றினையை பாதி பேர் இதில் போட்டிருப்போம். நற்றினை கிடையாது. ஃபஸ்ட்டு தொகுக்கப்பட்ட நூல் என்ன சார்னு கேட்டால் குறுந்தொகை தான். ஃபஸ்ட்டு தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை தான். ஆனால் அதோடைய சிறப்பு கருதி நற்றினையும் முன்னாடி வச்சுருக்காங்க, நல் நற்றினைன்னு சொல்லிட்டு அதோடைய சிறப்பு கருதி நற்றினையும் முன்னாடி வச்சுருக்காங்க. மற்றபடி முதல்ல தொகுக்கப்பட்ட நூல் என்ன சார் அப்படின்னா குறுந்தொகை தான் சரிங்களா? நல் நற்றினை, நல்ல குறுந்தொகை. இது வந்து அகம் சம்பந்தமான நூல், இது வந்து புறம் சம்பந்தமான நூல். அதனால தான் இது புறப்பாட்டுன்னு அழைக்கப்படுது. இது வந்து என்னென்னு அழைக்கப்படுது, நெடுந்தொகை 400ன்னு அழைக்கப்படுது இல்லையா? நெடுந்தொகை 400 அப்படின்னு அழைக்கப்படுது சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? 51வது க்வெஸ்சன். கீழ்காணும் கூற்றுக்களை காண்க. சாழல் என்பது பெண்கள் விளையாடும் ஒரு வகையான விளையாட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா சார்னு கேட்டால் ஆமாம், பெண்கள் விளையாடும் விளையாட்டு தான். திருச்சாழல் தில்லை கோயிலில் பாடப்பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருச்சாழல் தில்லை கோயிலில் பாடப்பெற்றது, இதுவும் கரெக்டு தான். யார் சார் பாடினா அப்படின்னா, மாணிக்க வாசகர் பாடுறார் இல்லையா? மாணிக்க வாசகர் சார். சாழல் என்பது இதோடைய சிறப்பு என்ன சார் அப்படின்னு கேட்டால், நம்ம பிள்ளைத்தமிழ் நூல்கள் படிப்போமா, ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ், ரெண்டுக்குமே பொதுவானது 7 பருவம் இருக்கும், 3 பருவம். இதுக்கு வேறு சிற்றில் சிறுபறை சிறுதேர், அதுக்கு வந்து கழங்கு அம்மானை ஊசல் அப்படின்னு படிப்போம்ல. அந்த கழங்கில் இவங்க அந்த அச்சாங்கல் ஆடும்போது பெண்கள்லாம் ஆடுவாங்க. அப்போ சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வினா கேட்டுட்டு அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த வினாவுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க பதில் சொல்லிக்கிட்டே ஆடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு விளையாட்டு தான் என்ன விளையாட்டு, சாழல் அப்படின்ற விளையாட்டு. இது நம்ம தனிப்பட்ட முறையில் விளையாடும்போது, இன்கேஸ் நம்ம வந்து இது என்ன பண்ணுறாங்க, கோவில் சம்பந்தமாக கடவுள் சம்பந்தமாக இந்த கேள்விகள் இருக்குது அப்படின்னா, அதுக்கு பேர் என்ன சார்னா திருச்சாழல் அப்படின்னு பேர். இந்த மாணிக்க வாசகர் எழுதின திருச்சாழலில் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, ஒரு பெண் இன்னொரு பெண்கிட்ட கேட்குறா, உன்னுடைய இறைவனுக்கு ஆதி அந்தமயமே இல்லையே, நீங்கள் எப்படி அவர் இறைவனாக வேண்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னொரு பெண் சொல்கிறா, என் இறைவனுக்கு ஆதி அந்தம் இல்லை தான், சிவனை பற்றி பேசுகிறாங்க, என்னுடைய இறைவனுக்கு ஆதி அந்தம் இல்லை தான், ஆனால் அவருக்கு கோபம் வந்துருச்சுன்னா அந்த பிரபஞ்சமே பஸ்மமாயிடும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அடுத்த ஒரு கேள்வி வைக்கிறா, என்ன கேள்வி வைக்கிறா அப்படின்னா, உன்னுடைய சிவன் அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்கல்ல பார்கடலை, இது அமிர்தம் கடையும் போது அவ்வளோ பேர் அங்கே இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது உங்கள் சிவன் மட்டும் எதுக்கு வந்து அந்த விஷத்தை குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதை ஆலமுண்ட அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எது குடிக்கிறான்னு கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, அந்த இன்னொரு பெண் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் சிவன் மட்டும் அதை குடிக்கலை அப்படின்னா, உங்கள் திருமால் உட்பட
அங்கே இருந்த தேவர்கள் அத்தனை பேருமே இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறாங்க. சரியா, இதுதான் என்னது திருச்சாழல் அப்படின்றது இதில் இருக்குது. இது வந்து என்னென்னா பெண்கள் விளையாடும் விளையாட்டு. இது தில்லை கோயிலில் பாடப்பட்டது, மாணிக்க வாசகரால் பாடப்பட்டது. சரிங்களா, அப்போ இது ரெண்டுமே சரி தான், ஆப்ஷன் ஏ கரெக்ட். சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? 52வது க்வெஸ்சன், ஏறு தழுவுதல் களம் குறித்த அடிகள் கலித்தொகையின் எந்த கலியில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கலித்தொகையில் எந்த கலியில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கலித்தொகை பாடல் என்ன சார் அப்படின்னா, எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் அப்படின்னு சொல்லுவோம்ல. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு, இந்த ஜல்லிக்கட்டில் உள்ளே இருந்து அந்த காலை வெளியே வருதுல, அதை தான் அப்படி விவரிக்கிறாங்க. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு, அப்படியே அந்த தூசி கிளப்பிக்கிட்டு வருதான். சரிங்களா, ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு, முட்டி தூக்குறது கொம்ப கீழே விட்டு எடுக்குதான். அப்படி எடுக்கும்போது கலங்கினர் பலர் அதை பார்த்து எல்லாம் அச்சப்படுறாங்களாம் அப்படின்னு சொல்லி கலித்தொகை பாடுது. என்ன களியில் சார் அது வரும் அப்படின்னா, முல்லை களியில் வருது. ஆப்ஷன் பி முல்லை களி தான் ரைட்டு. சரியா, ஏன்னா ஏறு தழுவுதல் பற்றி நம்ம மேக்ஸிமம் எங்கே படிச்சிருப்போம், முல்லை களியில் படிச்சிருப்போம் இல்லையா. அப்போ முல்லை களியில் தான் இது வருது. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, ஆசிரியப்பாவின் ஈற்றுச்சீர் எவ்வாறு முடிவது சிறப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஆசிரியப்பாவின் ஈற்றுச்சீர், ஆசிரியப்பா வந்து என்ன சார் அழைக்கிறோம், அகவற்பான்னு அழைக்கிறோம், அகவற்பா இல்லைங்களா. இது என்ன ஓசையில் சார் பாடுறாங்க அப்படின்னா, அகவல் ஓசையில் பாடுறாங்க. அகவல் ஓசையில் பாடுறாங்க அகவற்பா. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சார் அப்படின்னா, மென்பான் பேர், மென்பா அப்படின்னு பேர். சரிங்க சார், இப்போ அந்த ஆசிரியப்பா எது எது கொண்டு முடிவது சிறப்பு, எதை கொண்டு முடியுது, அப்போ நிறைய இருக்குது, அதில் எதை கொண்டு முடியறதுன்னு கேட்குறாங்க. ஆகாரத்தில் பாடும்போது ஆய் ஐன்னு முடியும், ஓகாரத்தில் பாடும்போது என் ஈனு முடியும், இது எல்லாமே தான் வருது. அப்புறம் ஏகாரத்துலேயும் பாடுறாங்க, எதில் பாட மாட்டாங்கன்னா ஐகாரத்தில் பாட மாட்டாங்க. ஏகாரத்தில் பாடும்போது சிறப்பு எப்படின்னா, அன்னை மொழியே அப்படின்னு பார்ப்போம்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், அன்னை மொழியே அப்படி இருக்குல்ல, அன்னை மொழியே கடைசியில் எதில் முடியுது, ஏகாரத்தில் முடியுதா. சங்க இலக்கியங்கள் மேக்ஸிமம் இப்படி தான் முடியும், ஏகாரத்தில் தான் முடியும். ஏன்னா அது எதில் தான் பாடியிருப்பாங்க, அகவற்பால் தான் பாடியிருப்பாங்க இல்லையா. அதனால தான் புறநானூறு, அகநானூறு, மணிமேகலை, இது எல்லாமே எதில் பாடப்பட்ட நூல்கள் அப்படின்னா, அகவற்பாவில் பாடப்பட்ட நூல்கள் தான். எதில் முடியறது சிறப்பு சார் அப்படின்னா, ஏகாரத்தில் முடியறது தான் சிறப்பு. சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? 54வது க்வெஸ்சன், வன்முறையை வன்முறையால் வெல்ல நினைப்பது, தீயை தீயால் அணைக்க முற்படுவது போன்றது என்றவர் யார் அப்படின்னா, பெரியார், அயோத்திதாசர், அம்பேத்கர், காந்தியடிகள். நல்லா பார்த்தாலே தெரியும் அந்த சென்டென்ஸை பாருங்களேன், வன்முறையை வன்முறையால் வெல்ல நிலைப்பது, தீயை தீயால் அணைக்க முற்படுவது. அதாவது வன்முறையால் எதையுமே சாதிக்க முடியாது, சத்தியாகிரக போராட்டம் அறப்போராட்டம் பண்ணால் தான் சாதிக்க முடியும் அப்படின்றது யாருடைய கூற்று, காந்தியுடைய கூற்று. இதை நம்ம பார்க்கும்போது கெஸ் பண்ணியே அடிக்கலாம் இல்லைங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, 55வது க்வெஸ்சன், அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு, இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓமை அணியா, உருவக அணியா, எடுத்துக்காட்டு ஓமை அணியா, ஏகதேச உருவக அணியா, விடை தெரியவில்லை அப்படின்னு சொல்லி நான் அஞ்சு ஆப்ஷன் இருக்கா. இதில் செக் பண்ணி பாருங்க, ஓமை அணி இதில் வரல, ஓமை அணி வரல அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமை அணியும் வர வாய்ப்பு இல்லை. உருவக அணியா, ஏகதேச உருவக அணியான்னு பார்க்கணும். அதுக்கான பொருள் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அருள் என்னும் அன்பின் குழவி, அருள் என்னும் அன்பின் குழவி அப்படின்னா, அன்பென்னும் தாய் இல்லையா, அன்பென்னும் தாய் பெற்றெடுத்த அருள் என்னும் குழந்தையாம், அருள் என்னும் குழந்தை. குழவினா என்னமா அர்த்தம், குழந்தைன்னு அர்த்தம், குழவினா என்ன அர்த்தம், குழந்தைன்னு அர்த்தம். பொருள் என்னும் செல்வ செவிலியால், பொருள் அப்படின்றது யாராம், செவிலி தாயாம் இல்லையா. செவிலி தாய்னா யாரு, வளர்ப்பு தாயின்னு அர்த்தம் இல்லையா, வளர்ப்பு தாயின்னு அர்த்தம். அப்போ அன்பென்னும் தாய், அன்பை வந்து யாருக்கு உருவகப்படுத்துகிறாங்க, தாய்க்கும், அருளை வந்து குழந்தைக்கும், பொருளை வந்து செவிலி தாய்க்கும். அப்போ உருவகப்படுத்துறது நமக்கு நமக்கு தெரியுது. அதனால் இது என்ன அணி சார் அப்படின்னா, உருவக அணி தான் இது கரெக்ட். சரிங்களா, அடுத்து 56வது க்வெஸ்சன் பாருங்கள்,
நற்றினையுடன் தொடர்பில்லாத ஒன்றை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல் என்னும் அடைமொழி பெற்றது கரெக்டாக சார்னா கரெக்டாக, மல நல்லற்றினை நல்ல குறுந்தொகை அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். அகத்தினை நூல், ஆமாம் இது அகத்தினை நூல். ஏன்னா எட்டு தொகை நூல்களில் பகர வரிசையில் வர்றது மட்டும்தான் என்னவாக இருக்கும், புறநூல்களாக இருக்கும் இல்லையா. பதிற்றுப்பத்து புறநானூறு பரிபாடல், இதில் பரிபாடல் வந்து அகமும் புறமும் கலந்த நூல் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இருந்தாலும் பகர வரிசை மட்டும்தான் என்னவா இருக்குது, புறநூல்களாக இருக்குது. மற்றதெல்லாம் என்னதான், அகநூல்கள் தான். சரி, தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்டு. தொகுத்தவர் யார் சார், நல்லந்தோனார் கொடுத்துருக்காங்க. நல்லந்தோனார் கிடையாது, இது பெயர் தெரியாது நமக்கு, யாருன்னே நமக்கு தெரியவில்லை இல்லையா. அப்போ இதுதான் தப்பு, ஆப்ஷன் டி தான் தப்பு, சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, 57வது க்வெஸ்சன். பிசுராந்தையார் நட்புக்கு இலக்கணமாய் திகழ்கிறார், வாக்கிய வகை அறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். செயப்பாட்டு வினை, உணர்ச்சி, வினா, செய்தி இப்படி இருக்குது, இந்த வாக்கியங்கள்லாம் இருக்குது. செயப்பாட்டு வினையாக இருக்குமா சார் அப்படின்னா, இதில் ஆள்னு ஒன்று அவரால் செய்யப்பட்டதுன்னு எதுவுமே இங்கே வரல, அப்போ செயப்பாட்டு வினை இல்லை. உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னா என்ன கொடுத்துருப்பான், கண்டிப்பாக அங்கே ஆச்சரியக்குறி கொடுத்துருக்கணும், அவன் கொடுக்கல அப்படின்னா இது உணர்ச்சி வாக்கியமே இல்லை. அதே மாதிரி தான் வினா வாக்கியத்துக்கும் ஒருவேளை அவன் க்வெஸ்சன் மார்க் கொடுத்துருந்தானா ஏன்னா கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், அதுவுமே இல்லை, ஒமிட் பண்ணிடுவோம். மீது என்ன இருக்குது, செய்தி வாக்கியம். செய்தி வாக்கியம் அப்படின்னாலே ஒரு செய்தியை அது நிறைவுபடுத்திருக்கணும். பாரு, பிசுராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார், நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் முடிஞ்சிச்சா. அப்போ நட்புக்கு சிறப்பு வாய்ந்தவர் யார் சார் அப்படின்னு கேட்டால் பிசுராந்தையார். அப்போ இது கரெக்டு, செய்தி வாக்கியம் இல்லைங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 58வது க்வெஸ்சன். சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க, சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. நிலவை பிடித்து சில கரைகள் துடைத்து குறுமுறுவல் பதித்த முகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். நிலவை பிடித்து சில கரைகள் துடைத்து குறுமுறுவல் பதித்த முகம் அப்படின்னு சொல்கிறோமா. இப்போது இங்கேவே இக்கு வந்திருக்கணும், சில கரைகள் துடைத்து அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இது கிடையாது. கொள்ளை கிணற்றிலே, இங்கேயும் இக்கு வந்திருக்கணும், இதுவும் கிடையாது. எள்ளு செடியிலே வெள்ளை பூ பத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான், பத்ததுன்னு கொடுத்துருக்கான் இல்லையா, அது சென்டென்ஸே வரல, அப்போ இது கிடையாது. அடுத்து பாருங்கள், எள்ளு செடியிலே வெள்ளை பூ பூத்தது, அப்போ இதுதான் கரெக்ட் இல்லைங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா, 59வது க்வெஸ்சன். இது ஈஸி க்வெஸ்சன் தான், பொறுத்துக. திரைக்கவி திலகம் அப்படின்னு அழைக்கப்படுறது யார் சார் அப்படின்னா, ஆ மருதகாசி. ஏன்னா திரை இசை பாடல்களை நிறைய இவர் பாடியிருப்பார், அதனால தான் திரைக்கவி திலகம் அழைக்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு, பொதிய ஏத்தி வண்டியில் கேட்டப்பனே, பொதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணு அப்படின்னு பாடியிருப்பார்ல, அது மருதகாசி தான். மக்கள் கவிஞர் யார் சார்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பகுத்தறிவு கவிராயர் யார் சார் அப்படின்னா, உடுமலை நாராயண கவி. கவிஞரேறு வாணிதாசன், புலவரேறு ஆ வரதஞ்சேப்ப பிள்ளை, பாவலரேறு பெருஞ்சி திருநார். இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கோங்க ஓகேங்களா. இதில் பாருங்கள், 3, 2, 1, 4 3, 2, 1, 4 இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சின்னு, 60வது க்வெஸ்சின். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார். இது பலமுறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட க்வெஸ்சன் தான். கால்டுவெல்லா சார் அப்படின்னா, இல்லை இவர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படி தான் பேசுவார். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார் சார்னா, பரிதிமார் கலைஞர் இல்லையா, பரிதிமார் கலைஞர். இவர் என்ன நினைக்கப்படுறாரு, சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்னு நினைக்கப்படுறாரு. சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்னு அழைக்கப்படுறார். ஆக்சுவலி இவர் இயற்பெயர் என்னதான், சூரிய நாராயண சாஸ்திரி தான். தமிழ் மீது இவர் கொன்ற பற்றின் காரணமாக தான் சூரியனை பருதி அப்படின்னும், நாராயணனை மார் அப்படின்னும், சாஸ்திரிய கலைஞர் அப்படின்னும், பருதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெயரை மாத்திக்கிறாரு இவர் தான், சரிங்களா. அடுத்து பார்ப்போமா, அடுத்து 61வது க்வெஸ்சன் பாருங்க. ஆகுபெயர், ஆகுபெயர்னாலே ஈஸியான க்வெஸ்சன் தான். ஏன்னா ஆகுபெயர் மொத்தம் எத்தனை ஆகுபெயர் இருக்கு, ஆகுபெயர் மொத்தம் 16 க்வெஸ்சன் இருக்குது, சாரி 16 வகையான ஆகுபெயர்கள் இருக்குது. அதில் தேன்மொழி டிசம்பர் சூடி வந்தால் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. டிசம்பர் அப்படின்றது என்னம்மா, ஒன்று மாதத்தை குறிக்கக்கூடியது,
இன்னொன்று என்னென்னா டிசம்பர் பூவை குறிக்கக்கூடியது இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுத்துக்கிறோன்னா மாதத்தை தான் எடுத்துக்கிறோம், காலத்தை தான் எடுத்துக்கிறோம். தேன்மொழி டிசம்பர் சூடி வந்தால் அப்படின்றது காலவாக பெயர் ஃபஸ்ட்டு இருக்குது. ரெண்டாவது தேன்மொழி நீளம் சூடினால், நீளம் அப்படின்றது ஒரு வண்ணம் அப்படின்றது ஒரு பண்பு தான், இது இந்த வண்ணத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்போ இது பண்பு, அது என்னவாக வருதான், நீளம் என்ற பூக்கும் வருதான், நீளம் சூடினால் அப்படின்னு வருது பார்ப்போம். மேற்காணம் கூற்றுகளுக்கு உரிய ஆகுபெயர் அறிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். எப்பவுமே ஆகுபெயரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னா. அப்போ பாருங்கள், பொருளாகுபெயர் சினையாகுபெயர் டிசம்பர்ன்றது வந்து காலம். அப்போ காலம் எங்கே ஃபஸ்ட் இருக்குது, இந்த ரெண்டு இடத்துல தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே அவாய்ட் பண்ணிவிடுவாங்க சரிங்களா. அப்போ காலவாகுபெயர் சினையாகுபெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நீளம்ன்றது என்னன்னு தான் சொன்னோம், பண்பு அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு வண்ணம்ன்றது பண்பு அப்படின்னு தான் நம்ம சொன்னோமா. அப்போ இதுவும் கிடையாது. இங்கே பாருங்கள், டிசம்பர் சூடினால் அப்படின்றது ஃபஸ்ட்டு காலத்தை குறிக்குது, நீளம் அப்படின்றது பண்பை குறிக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட் சரிங்களா. அடுத்து 62வது க்வெஸ்சன் பாருங்கள். பொருந்தாத ஒன்றை தேர்க, பொருந்தாத ஒன்றை தேர்க, இது வெறும் சொல் பொருள் தான் இல்லையா. வெறுப்பு அப்படின்னா என்ன சார்னா மலைன்னு அர்த்தம், பொறுப்புனாலும் மலைன்னு அர்த்தம், சிலம்புனாலும் மலைன்னு அர்த்தம். வனப்புனா என்னது, வனப்புனா அழகுன்னு அர்த்தம், வனப்புனா அழகுன்னு அர்த்தம். அப்போ பொருந்தாதது என்னதான், வனப்பு தான் சரிங்களா. அடுத்து 63வது க்வெஸ்சன் பாருங்க. துயரங்களை தாங்கி கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனை என மக்களால், அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனை என மக்களால் போற்றப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. முத்துலட்சுமி ரெட்டி வந்து ஒரு அரசி கிடையாது, அப்போ அவங்க இல்லைன்னு நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். ராணி மங்கம்மாள், வேலு நாச்சியார், ராணி முத்தம்மாள் இல்லையா. இப்போ ராணி மங்கம்மாளும் வேலு நாச்சியாரும் ஆட்சி புரிஞ்சவங்க, அப்போ அவங்கள பற்றி யோசிக்கலாம். ராணி முத்தம்மாள் வந்து ராணி மங்கம்மாளுடைய மருமகள், அவங்களும் இல்லை. இப்போ ராணி மங்கம்மாளா வேலு நாச்சியாரா அப்படின்னு பார்க்க போகிறோம். வேலு நாச்சியார் வந்து சண்டை தான் போட்டுட்டு இருந்தாங்க, அவங்க பெருசாக ஆட்சி சிறப்பை பற்றி நம்ம பார்க்கல. ஆனால் ராணி மங்கம்மாள் எப்படின்னா, அவங்க கணவர் இறந்த உடனே அவங்களுடைய பையனுக்கு காப்பாளராக இருந்துக்கிட்டு ஆட்சியை பொறுப்பை பார்ப்பாங்க. அப்போ தான் அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு அரசன் அப்படின்னா என்ன பண்ணணுமா, தன் கீழே இருக்கக்கூடிய மக்களை வந்து தன்னுடைய குழந்தையாக பாவிச்சு தான் ஆட்சி அமைக்கணும், ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு 7 வருஷம் ஆட்சி பண்ணுவார். அதுக்கப்புறம் அம்மை நோய் வந்து அவர் இறந்து போயிடுவார் இல்லைங்களா. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பையன் ஒன்று பிறந்திருப்பாங்க, அந்த பையனை வச்சு இவங்க காப்பாட்சியாளராக என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அந்த சிறப்புக்குரியவங்க யார் சார் அப்படின்னா, ராணி மங்கம்மாள் தான் இல்லையா. இதுவுமே நமக்கு தேவையான விஷயம் தான், ஏன்னா கண்டிப்பாக நம்மளுடைய பெண்கள் சம்மந்தமாக, வீர பெண்கள் சம்மந்தமாக ஒரு க்வெஸ்சன், 1 or 2 க்வெஸ்சன் கம்பல்சரி எக்ஸாமில் இருக்க தான் செய்யும் சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 64வது க்வெஸ்சன். காவிரிக்கரை தலை வகை அறிக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தலை எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொன்னோம், 7 வகைப்படும் அப்படின்னு நம்ம சொன்னோமா. என்னென்னது, நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை, நிறை ஒன்றிய ஆசிரியர் தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை, கழித்தலை அப்படின்னு, ஏர்சீர்வெண்டலை, வெண்சீர்வெண்டலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். இதில் காவிரி கரைக்கு கேட்குறாங்க, நேர் ஒன்றிய ஆசிரியர் தலையா, நிறை ஏர்சீர்வெண்டலையா, நிறை ஒன்றிய ஆசிரியர் தலை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நமக்கு அதுக்கு என்ன தெரியணும், நேர்நீர் தேய்மா, நிறைநீர் புளிமா, அது நமக்கு தெரியணும் இல்லையா. காய்ச்சிறியது, கணிச்சிறியது, விளச்சிறியது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் தான் தலைக்கு நம்மளால் ஆன்சரே பண்ண முடியும். அப்போ பாருங்கள், நேர்நீர் தேய்மா, நேர்நீர் தேய்மா, நிறைநீர் புளிமா, நிறைநிறை கருவிலம், நேர்நிறை கூவிலம், நேர்நிறை கூவிலம் அப்படின்னு சொல்லும் இல்லையா. இப்படி தான் வரணும். இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பிரிச்சிருவோம்னா, அசை பிரிச்சிருவோம், நேர் அசை வருதா, நிறைய அசை வருதா அப்படின்னு சொல்லி பிரிச்சிருவோம். காவிரி கரை இதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், தனிக்குறில் தனிக்குறில் ஒற்று, தனி நெடில் ஒற்று அப்படி இருந்துச்சுன்னா நேர், இருகுறில் இருகுறில் ஒற்று, குறில் நெடில் ஒற்றுன்னு இருந்துச்சுன்னா நிறை. இது நமக்கு நல்லா தெரியும். அப்போ இங்கே பாருங்கள், இதை பிரிக்கும் போது ஃபஸ்ட்டு என்ன பிரிக்கலாம், தனி நெடில் பிரிக்கலாம் அதுக்கப்புறம் இருகுறில் ஒற்று பிரிக்கலாம், இருகுறில் ஒற்று, அதுக்கப்புறம் குறில் நெடில் பிரிக்கலாம் இல்லையா. தனி நெடில்னா என்னது, நேரு. இருகுறில் ஒற்றுனா நிறை, குறில் நெடில்னா நிறை இல்லைங்களா. இப்போ நேரொன்றிய ஆசிரியர் தலைனா என்ன சார் அப்படின்னா, மாமுன் நேர் வந்துச்சுன்னா நேரொன்றிய ஆசிரியர் தலை, மாமுன் நிறை வந்துச்சுன்னா இயற்சீர் வெண்டலை. நிறை ஒன்றிய ஆசிரியர் தலைனா என்ன சார் அப்படின்னா, விலமுன் நிறை வந்துச்சுன்னா அது என்னவா, நிறை ஒன்றிய ஆசிரியர் தலை, நிறை ஒன்றா ஆசிரியர் தலை அப்படின்னு சொல்றாங்க. விலம்னா என்ன சார் அப்படின்னு நமக்கு டவுட் வரும்னே,
நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம் அப்படின்னு பார்த்தோமா, இது ரெண்டும் வந்துச்சுன்னா அது வந்து என்னவா, விளச்சீரா, சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, நேர் இங்க இருக்கு, நேர் நிறை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நேர் நிறை வந்து கூவிலம் இல்லையா? அப்ப இந்த இடத்துல கூவிலம் இருக்கு, கூவிலம் இருக்கு. இங்க பாருங்க, விலமுன் நிறை வந்துச்சுன்னா, விலமுன் நிறை வந்துச்சுன்னா அது என்னவா, நிறை ஒன்றா ஆசிரியர் தலையா? இங்க என்ன இருக்கு, நிறை தான் நமக்கு இருக்கு. அப்ப காவிரி கரைன்றது என்ன சார் அப்படின்னா, நிறை ஒன்றா ஆசிரியர் தலை. இதுதான் சரியான ஆன்சர், சரிங்களா? இதுல இருந்தும் கட்டாயம் ஒரு க்வெஸ்சன் இருக்கும், பாத்துக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன், 65வது க்வெஸ்சன், மூலிகை சம்பந்தமாக கட்டாயம் ஒரு ரெண்டு க்வெஸ்சன் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கான். எப்பவுமே ரெண்டு க்வெஸ்சன், ஒரு க்வெஸ்சன் டைரக்ட் க்வெஸ்சனாகவும் ஒரு க்வெஸ்சன் வந்து பொறுத்துக்காகவும் கேட்டுட்டு தான் இருக்கான். மேனி துளங்க குப்பை மேனி, இது கரெக்டு தான். மேனி துளங்க குப்பை மேனி, இது கரெக்டு தான். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. குமரி அப்படின்னா சோற்று கற்றாழை தான் இல்லையா, சோற்று கற்றாழை தான். அப்போ இதுவும் கரெக்டு. பல் சார்ந்த நோய்களை தீர்க்கும் நீக்கும் எது அப்படின்னு கேட்டால் அகத்திக்கரை. ஆமாவா சார்? ஆமாம் தான். ஞான பச்சிலை அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, தூதுவளை அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா, தூதுவளை. இல்லை ஒரு சில இடத்துல சிங்கவல்லி அப்படின்னு கூட படிச்சிருப்போம். ஏன்னா வள்ளலார் என்னதான் சொல்றாரு, இந்த ஞான பச்சிலை அப்படின்னு சொல்றது தூதுவளை தான் இல்லையா, சிங்கவல்லி தூதுவளை தான். அப்போ வல்லாரை அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, இது வந்து சித்தர்களால சரஸ்வதினு அழைக்கப்படுது. சித்தர்களால சரஸ்வதி, ஏன்னா நம்ம கூட சொல்லுவோம்னே, வல்லாரை மாத்திரை வாங்கி சாப்பிட்டா என்ன ஆகும், ஞாபக சக்தி பெருகும் அப்படின்னு படிச்சிருப்போம்ல. அதனால சித்தர்களால் சரஸ்வதினு அழைக்கப்படுறது வல்லாறு. அப்போ எதுதான் தப்பாக இருக்கு, இந்த ஆப்ஷன் டி தான் தப்பாக இருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து 6வது க்வெஸ்சன், கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் விரும்பும் வண்ணம் பேசுவதில் வல்லவர் யார்னா, பேசுறத எவனும் கேட்கவே மாட்டான், அப்படி கேட்காதவங்க கூட காது கொடுத்து கேட்கணுமா, அப்படி யார் சார் இருக்கா, யார் அந்த மாதிரி பேச்சாற்றல் கொண்டவங்கன்னா, இவங்க எல்லாருமே நல்லா பேசுறவங்க தான், சரியா? இப்போ பாரு, அறிஞர் அண்ணா, முத்துராமலிங்க தேவர், திருவிக்கா, தோழர் ஜீவானந்தம் இப்படின்னு நாலு ஆப்ஷன் இருக்கு. இதுல அறிஞர் அண்ணா முத்துராமலிங்கரமா, ஃபர்ஸ்ட் யார் சார் இதுக்கு, மேடை தமிழ் அப்படின்னு ஒன்று இருக்கும், பேச்சுக்கு மேடையில் நின்று பேசுறதுக்கு யார் சார் இலக்கணம் வகுத்தா அப்படின்னா, திருவிக்கா தான் வகுத்துருப்பார் இல்லையா. மேடை தமிழுக்கு, மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர், இலக்கணம் வகுத்தவர். அப்படி வச்சும் இதை நம்ம ஆன்சரை அடிச்சிடலாம், ஆப்ஷன் சி திருவிக்கா தான் ஆன்சர்னு அடிச்சிடலாம். இல்லைனா திருவிக்காவை என்ன சொல்லி கூப்பிடுவோம், தமிழ் தென்றல் அப்படின்னு கூப்பிடுவோமா, தமிழ் தென்றல். ஏன் அப்படி கூப்பிடணும், தமிழ் தென்றல், ஏன்னா தமிழை தென்றல் மாதிரி பேசக்கூடியவர், நம்ம காதுக்கு இனிமையாக வந்து சேர்க்குற அளவுக்கு பேசக்கூடியவர் யார் சார்னு கேட்டால், திருவிக்கா. இதை வச்சு நீங்கள் இந்த ஆன்சரை அடிக்கலாம், சரிங்களா? சில விஷயங்களை கெஸ் பண்ணி ஒமிட் பண்ணி ஆன்சரை குறிக்கிற வழியை பார்க்கணும், அப்படி அப்படி குறிச்சிக்கங்க இந்த ஆன்சர்லாம், சரிங்களா? அடுத்து 67வது க்வெஸ்சன் பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளை காண்க, காமராசர் காலத்தில் கட்டாய கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆமாவா சார்னா ஆமா தான், ஏன்னா படிக்க வராமல் வேலைக்கு, குழந்தை தொழிலாளர் வேலைக்கு போகிறவங்க எல்லாம் பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ண வச்சாரு, படிக்க வச்சாரு. அவங்களுக்கு ஸ்கூல் இல்லையா, பக்கத்தில் ஸ்கூலை கட்டி கொடுங்க, அவங்களுக்கு போக்குவரத்து வசதி இல்லையா, அதுக்கான வசதி ஏற்படுத்தி கொடுங்கன்னு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து படிக்க வச்சவர் இவர். அடுத்து காமராசர் காலத்தில் கூட்டுறவு இயக்கம் வேறுன்றியதா சார்னா, ஆமாம். 2 ஆண்டுகளில் 133 மாநாடுகளை கூட்டினாரா? ஆமாம், சரிதான். நிலச்சீர்திருத்தம் காமராசரால் கொண்டு வரப்பட்டது. ஆமாவா சார்னா ஆமா தான், ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷனை எப்போ நம்ம அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1949 நவம்பர் 26. அதனால தான் இது இந்திய சட்ட தினம் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்படி வந்து நம்ம ஏற்றுக்கிறோம், எப்போ சார் ஏற்றுக்கிறோன்னா 1950 ஜனவரி 26 நம்ம அதை வந்து நடைமுறையை படுத்துகிறோம். நடைமுறைப்படுத்தினா அடுத்த வருஷமே நம்மளால் என்ன பண்ணுறாரு, 1951 இதில் முதல் சட்டத்திருத்தத்தை கொண்டு வர, நிலச்சீர்திருத்தம் சம்மந்தமாக, ஜமீன்தார் அவங்க இது சம்மந்தமாக முதல் சட்டத்திருத்தத்தை கொண்டு வரதுக்கு யார் வழிகொள்கிறா அப்படின்னா, நம்மளால் காமராசர் தான், சரிங்களா? அப்போ இதுவுமே கரெக்டு தான். அப்போ நாலுமே சரி, அனைத்தும் சரி, ஆப்ஷன் டி கரெக்ட், சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 68வது க்வெஸ்சன், கீழ்காணும் கூற்றுகளை காண்க, ஏற்றுமதி பொருட்களில் முத்தே முதலிடம் பெற்றது. ஆமாவா சார்னா ஆமாம், முத்தே முதலிடம் பெற்றது தான். மதுரை காஞ்சியும் சிறுபான்நாட்டுப்படையும் கொற்கை முத்தை சிறப்பிக்கின்றன. கொற்கை தான் முத்துடைத்து இல்லையா, பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு படிக்கிறோமா, பாண்டிய நாட்டுடைய துறைமுக நகரம் என்ன சார்னு கேட்டால் அது கொற்கை தான். அப்போது இதுவும் கரெக்டு தான் இல்லைங்களா? அப்போ ரெண்டுமே சரி, ஆப்ஷன் ஏ ரெண்டும் சரி.
அடுத்து 69வது கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி இந்த வேர் சொல்லை கண்டுபிடிக்க சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும், வேர் சொல்லை வினையச்சமாக மாற்ற சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும், இல்லை வினையாளனையும் பெயராக மாற்ற சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அதில் வேண்டுகிறேன் இச்சொல்லிற்குரிய வேர் சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதில் வேண்டின்னு ஆப்ஷன் இருக்கா? ஈன்னு முடிஞ்சுனா அது என்ன சார் அப்படின்னா வினையச்சம் இல்லையா. வேண்டி இல்லை வேண்டு இப்படிலாம் முடிஞ்சிச்சு, இதுவும் என்னதான், இதுவுமே வினையச்சம் தான். சாரி, இது வந்து வினை சொல் இல்லையா, வேர் சொல். வினை வினை எச்சம்னு இதை சொல்லலாம், இதை வேர் சொல்லுன்னு சொல்லலாம், வேர் சொல். ஏன்னா வேண்டும் அப்படின்றது ஒரு இம்ம கொண்டு முடிஞ்சிருச்சுன்னா அது என்னவா, முற்றுமையா. இது என்னவா, முற்றுமையா. நம்ம சொல்லியிருக்கோம்ல வெளிப்படையா தெரிஞ்சிச்சுன்னா அவளும் அவனும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது என்னும்மை, அவள் அவன் அப்படின்னு கொடுத்துட்டு இம்மு மறைஞ்சு வந்துச்சுன்னா அது உண்மை தொகை. இப்படி ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கொடுத்து அதில் இம்முன்னு முடிஞ்சுன்னா அது என்னவா இருக்கும், முற்றுமையா இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் பி வேண்டுதான், சரிங்களா. அடுத்து பாருங்க 70வது கொஸ்டின். இளமையை காட்டிலும் சிறந்தன்று முதுமொழி காஞ்சி என்று முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது எது சார் அப்படின்னு கேட்குறாங்க. முதுமொழி காஞ்சி யார் சார் எழுதுறான்னா மதுரை கூடலூர் கிழார் எழுதுறார். மதுரை கூடலூர் கிழார் எழுதுறாரு. இதோடைய சிறப்பு என்ன சார் அப்படின்னா ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுமே, ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம். இந்த செய்யுள் வரி எல்லாமே ஃபஸ்ட்டில் என்னென்னு தான் ஸ்டார்ட் ஆகுமா, ஆர்கழி உலகத்துன்னு தான் ஸ்டார்ட் ஆகுமா, அதுதான் முதுமொழி காஞ்சியோடைய சிறப்பு. சரிங்க சார், இளமையை காட்டிலும் சிறந்தது எதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒழுக்கமுடைமை, ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. நீ மற்றவனுக்கு சொல்கிறத விட என்ன பண்ணுவான், நீ ஒழுக்கமாக இருன்னு சொல்கிறாங்க. ஓதலில் சிறந்தன்று, ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்கிறாங்க. மறவாமை என்னன்னா மேதையில் சிறந்தன்று மறவாமை. என்னவா, நீ பெரிய மேதையாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது, நீ எதையும் மறக்காம இருன்னு சொல்கிறாங்க. மேதையில் சிறந்தன்று, மேதையில் சிறந்தன்று கூறியது மறவாமை அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்மை உடையவராக இருத்தல் அப்படின்னா வன்மையில் சிறந்தன்று, கொடைத்தன்மையை விட சிறந்தது என்னவா, வாய்மையாக இரு. வாய்மை எனப்படுவது யாதினும் யாதொன்றும் தீமை தராத சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ வன்மையில் சிறந்தன்று, வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடையவராக இருத்தல். நோயற்ற வாழ்வு இளமையை, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பிணியின்மை, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பிணியின்மை. நீ இளமையா என்றும் 16 இருக்கிறத விட 80 வயசுலேயே நோய்பிணி இல்லாமல் இருறா அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யார் சொல்கிறாரு, மதுரை கூடலூர் கிழார் முதுமொழி காஞ்சில சொல்றாரு. அப்ப என்னதான் இதுக்கு ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டி தான், இளமையில் சிறந்தன்று நோயற்ற வாழ்வோட இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. அடுத்து 71வது கொஸ்டின் பாருங்க. மன்னர்களை மட்டுமே மகிழ்த்து வந்த கவிதை மரபை மாற்றி எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சேரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இதுக்கு ஈஸியாக ஒன்றே ஒன்று தான், எப்போவுமே ஒரு கதை ஆரம்பிக்கும் போது என்னென்ன ஆரம்பிப்பாங்க, ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தார், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், அப்படி தானே ஆரம்பிப்பாங்க. அப்போ எல்லாமே கதை வந்து ராஜாக்களை நோக்கியே இருந்த காலகட்டத்தில் எளிய மக்களை நோக்கி திருப்பந்து யார் சார் அப்படின்னா நம்மளால தான் பாரதி யார், யார் அப்படின்னா பாரதி யார், ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ இதுவும் நான் ஒரு நம்ம இதுவும் யோசிப்போம், மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்னார் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. அப்படி யோசிக்கும் போது ஒரு வேளை நம்ம பட்டுக்கோட்டையார போடவும் வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு திருப்பந்து யார் சார் அப்படின்னா பாரதி யார் தான், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா, 72வது கொஸ்டின். செய்யுளில் ஓசை குறையாத இடத்தில் குறில் நெடிலாகி அளவெடுப்பது. ஓசை குறையலை, கரெக்டாக தான் இருக்கு, இருந்தாலும் அதை கொஞ்சம் மெருகேற்றணும், இன்னிசையாக அதை கொடுக்கணும் போது என்ன பண்ணுமா, குறில் நெடிலாகி அளபெடுப்பது என்ன சார்னு கேட்குறாங்க. செய்யுளிசை அளபடையா, இசை நிறைய அளபடையா, சொல்லிசை அளபடையா, இன்னிசை அளபடையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செய்யுளிசை அளபடையோடைய இன்னொரு பேர் தான் என்ன சார் அப்படின்னா இசை நிறைய அளபடை இல்லையா, தொழார் அப்படின்னு படிப்போம்ன, தொழார். இதில் ஷார்ட்கட் என்னென்னா இந்த ஆ வருது அப்படின்னா அது செய்யுளிசை அளபடையாக இருக்கும், அதுக்கு இன்னொரு பேர் என்ன, இசை நிறைய அளபடை அப்படின்னு சொல்லலாம். சொல்லிசை அளபடைனா என்ன சொல்லுவோம், தடிகி, தழுகி. இப்படி ஈ வந்துச்சுன்னா இது என்ன சார் அப்படின்னா சொல்லிசை அளபடை. இதுக்கு இன்னிசை அளபடைக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் அப்படின்னா கொடுப்பதும் அப்படின்னு இருக்கு, கொடுப்பதும் அப்படின்னு இருக்கு. இது கரெக்டாக தான் இருக்கு, இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் மெல்லிசையாக இருக்கணும், இன்னிசையாக இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவோம், கொடுப்பதுவும் அப்படின்னு மாற்றுவோம், கொடுப்பதுவும்.
இல்லையா? இந்த குரில் இங்க நெடிலாகி ஊ வருதா, அதான் சொல்றேன் பாரு. குரில் நெடிலாகி அளபெடுப்பது என்ன சார் அப்படின்னா இன்னிசை அளபடை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட், இன்னிசை அளபடை. சரிங்களா? 73வது க்வெஸ்சன், புலம் என்னும் சொல் குறிப்பது எதுன்னு கேட்குறான். புலம் என்னும் சொல் இல்லையா, புலம் என்னும் சொல். ஒரு சில நேரத்தில் இது என்னன்னு கொடுக்கலாம், புறம்னு கொடுக்கலாம், பார்த்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அவசரப்பட்டு போடக்கூடாது. புலம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா சிறந்த ஊரை குறிக்கிறது புறம், புறம். சரிங்களா? பாக்கம் அப்படின்னா நெய்தல் திணையில் இருக்கக்கூடியது, பட்டினம் பாக்கம் அப்படின்னு படிப்போம்ல. குப்பம்னாலும் நெய்தல் தான். அப்போ புலம் அப்படின்றது எதை சார் குறிக்கும் அப்படின்னா நிலத்தை குறிக்கும். புலம் அப்படின்றது என்னத்தை குறிக்குமா, நிலத்தை குறிக்குமா? ஆப்ஷன் நில் சி தான் இதுக்கு கரெக்ட். அடுத்து 74வது க்வெஸ்சன் பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்க ஒளிமரபு இல்லையா, பொருந்தாத ஒன்றை தேர்க ஒளிமரபு. சிங்கம் கர்ஜிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். சிங்கம் கர்ஜிக்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும் அப்படின்னு கொடுக்குறான். நம்ம சிங்கம் அப்படியே கர்ஜிக்கும்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோன்னே, ஆனால் அது தப்பு. சிங்கம் என்ன தான் பண்ணுமா, சிங்கம் முழங்க தான் செய்யுமா, முழங்கும். சிங்கம் முழங்கும், யானை பிளிரும் கரெக்டு, பசு கதரும் கரெக்டு, ஆடு கத்தும் கரெக்டு. அப்போ எது தான் தப்பாக இருக்குது? ஆப்ஷன் ஏ, சிங்கம் கர்ஜிக்கும்னு கொடுத்தது தான் தப்பு. சிங்கம் என்ன பண்ணும், முழங்க தான் செய்யும். சரிங்களா? அடுத்து சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி காணப்படும் நூல் எது சார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பாருங்க, கார் நாற்பது என்ன சார் சொல்லுது அப்படின்னா கடல் நீர் முகந்த கமஞ்சூடு எழிலி அப்படிதான் சொல்லுது இல்லையா. கடல் நீர் முகந்த, கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி அப்படிதான் சொல்லுது. என்ன அப்படின்னா கடல் நீர் முகந்துட்டு போயிட்டு என்னவா உருவாகுது, மேகமா உருவாகுது அப்படின்றத இதில் சொல்லியிருப்பாங்க. கார் நாற்பது, மேகத்துல இருந்தா என்ன பொழியும், மழை பொழியும். அப்ப கார்ன்றது என்ன சார் அப்படின்னா மழை தான். கார் காலம் அப்படின்னா என்னதான், மழை காலம். அதுக்கு இது ஞாபகம் வச்சுக்கலாம், கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்க, பதிற்று பத்து என்ன சார் அப்படின்னா நெடு வெல்லூசி நெடுவசி பறந்த வடு. நெடு வெல்லூசி நெடுவசி பறந்த வடு, நெடுவசி பறந்த வடு அப்படி இருக்கா. இந்த பறந்த என்ன சார் அப்படின்னா பதிற்று பத்து. பறந்த என்ன அப்படின்னா பதிற்று பத்து, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் கரெக்டு தான் இல்லையா. கார் நாற்பது கிடையாது, பதிற்று பத்தும் கிடையாது. கோட் சுறா எரிந்தன்ன, இங்க சுறாமீன் தாக்கியதால் அப்படின்னு இருக்கா. இங்க என்ன சார் வரும்னா கோட் சுறா எரிந்தன்ன, கோட் சுறா எரிந்தன்ன அப்படின்னு வரும். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி காணப்படும் நூல் எது சார்னு கேட்டா நற்றிணை தான். நரம்பினால் செய்தது, நரம்பினால் இங்க நரம்பினால்னு வருதா, இங்க இங்க இருக்கா நரம்பினால் நற்றிணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவாசகம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? கீழ்காண்பனவற்றில் சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு விஓஓ 2012 கேட்டிருக்காங்க. வாணிதாசன் கொடிமுல்லை, இது நமக்கு தெரியும், இது சரிதான். கண்ணதாசன் எழிலோவியம் எழுதியிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. எழிலோவியம் எழுதுனது யார் சார் அப்படின்னா வாணிதாசன் தான் எழுதினார் இல்லைங்களா. சுத்தானந்த பாரதி தைப்பாவை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க, இதுவும் தப்பு. தைப்பாவை எழுதுனது வந்து கண்ணதாசன் இல்லைங்களா, சுத்தானந்த பாரதி கிடையாது. அடுத்து பராசக்தி மகாகாவியம் யார் சார் எழுதினா அப்படின்னா சுத்தானந்த பாரதியார் எழுதியிருக்காரு இல்லையா. இதை வந்து 50,000 அடிகளை கொண்ட பெருங்காவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. 50,000 அடிகள் கொண்ட பெருங்காவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க பாருங்கள், சரியானது எதுன்னு தான் கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம், ஆப்ஷன் ஏ தான் சரி. வாணிதாசன் தான் வந்து என்ன எழுதியிருக்காரு, கொடிமுல்லை எழுதியிருக்காரு. சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? 77வது க்வெஸ்சன், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அகர வரிசைனா அதுக்கு சில மெத்தட் இருக்குது, அப்படி தான் அதை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பார்க்கணும் அப்படின்னா உயிர் எழுத்துக்களை வரிசைப்படுத்த பார்க்கணும், உயிர் எழுத்துக்கள். அதுக்கப்புறம் என்னென்னா அக்கு இருக்கு இல்லையா அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னா மெய் எழுத்தை பார்க்கணும், மெய் எழுத்து. அப்புறமா என்ன பார்க்கணும் அப்படின்னா உயிர்மெய் எழுத்தை பார்க்கணும், உயிர்மெய் எழுத்து. இதுதான் இதோடைய ப்ரொசீஜர், இப்படி தான் பார்க்கணும். சரிங்களா?
சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து என்ன சார் இருக்குன்னா ஏ இருக்கு. ஆனால் எல்லாத்துலேயுமே ஏ இருக்கிறதால அதை எடுத்துக்க வேணாம். அடுத்து பாருங்க, அக்கு இருக்கு, அக்கு சம்மந்தமாக எதுவுமே கிடையாது. அடுத்து மெய்யெழுத்து பார்க்க போகிறோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே மெய்யெழுத்து வந்திருக்கா பாருங்க. இல்லை, இங்கே உயிர்மை எழுத்து தான் வந்திருக்கு. அப்போ இது கிடையாது. இங்கேயும் உயிர்மை எழுத்து தான் வந்திருக்கு, இதுவும் கிடையாது. இது ரெண்டில் தான் மெய்யெழுத்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. சரி, இந்த மெய்யெழுத்துலேயே இக்கு இங்கு இட்டு அப்படின்னு நம்ம எழுதி பார்ப்போமா. அதில் முன்னாடி எது சார் வரும் அப்படின்னா மூணு சுழின்னு தான் வரும் இல்லையா. அதுக்கப்புறம் தான் எகரம் ஈ வரும். அப்போது ஃபஸ்ட்டு மூணு சுழின்னும் அதுக்கப்புறம் ஈ இருக்கிற மாதிரி எங்கே இருக்குது பாருங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்க சரிங்களா. அப்படியே அடிச்சிக்க வேண்டியதுதான். இன்னும் ஈ முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம், உயிர்மை எழுத்து பார்க்க போகிறோம். உயிர்மை எழுத்தில் யா இருக்கா, அதுக்கப்புறம் தான் என்ன வரும், ழா வரும் இல்லையா. அப்படி பார்த்து அடிச்சிக்க வேண்டியதான். அடுத்து 78வது க்வெஸ்சன் பாருங்கள். பிரித்து எழுதுக எந்த ஆய் அப்படின்னு சொல்கிறாங்களா. எந்த ஆய் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுற வார்த்தை எல்லாமே மருவு தான், நமக்கு தெரியும். திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னும் மருவு, கோயம்புத்தூரை கோவை அப்படின்னும், கும்பகோணத்தை குடந்தை அப்படின்னும் அப்படிலாம் யூஸ் பண்ணுவல. அதே மாதிரி என் தாய் அப்படின்னா எம் கூட்டல் தாய், அதோடைய இதுதான். அதே மாதிரி எந்தை அப்படின்னா எந்தை, எம் கூட்டல் தந்தை தான் எந்தைன்னு மாறுது இல்லையா. எம் கூட்டல் தந்தை தான் எந்தை அப்படின்னு மாறுது. இங்கே என்ன கேட்குறான், பிரித்து எழுத சொல்லி கேட்டிருக்கானா. எம் கூட்டல் தாய், எம் கூட்டல் தந்தாய், எம் கூட்டல் தந்தை, இது எம் கூட்டல் தந்தை தான் எந்தை அப்படின்னு சொல்லிட்டோம். எந்தன் கூட்டல் தாய் அது கிடையாது. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, எம் கூட்டல் தாய் தான் சரிங்களா. அடுத்து 79வது க்வெஸ்சன், தான் நேரில் கண்டும் கேட்டும் அறிந்துள்ள செய்திகளை சித்திரகுப்தனை போல் ஒன்று விடாமல் குறித்து வைத்துள்ளார் என ஆனந்தரங்கரை, ஆனந்தரங்கரை பாராட்டியவர் யார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. கே கே பிள்ளை, மறைமலை அடிகள், பிரபஞ்சன், வாவேசு இல்லையா. இதில் ரெண்டே பேர் தான் ஆனந்தரங்கரை பற்றி புகழ்ந்து பாடியிருப்பாங்க. ஒன்று வாவேசுவும், இன்னொன்று வந்து ஊவேசாவும் இல்லைங்களா. இந்த வார்த்தையை யார் சார் சொல்லியிருப்பா அப்படின்னா வாவேசு சொல்லியிருப்பார். ஊவேசா என்ன சார் சொல்லியிருப்பார் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்தாய் நெருப்பில் வெந்தும் வெள்ளத்தால் இதுவானாலும் அவருடைய ஆபரணம் மட்டும் எங்கே பாதுகாக்கப்படுதான், பாரிஸில் பாதுகாக்கப்படுதான் அப்படின்னு சொன்னது யார், ஊவேசா. இந்த வார்த்தையை சித்திரகுப்தனை போல் எழுதியிருக்கார் அப்படின்னு சொன்னது வந்து யார், வாவேசு ஐயர் சரிங்களா, வாவேசு. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா. 80வது க்வெஸ்சன், கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படுபவர் யார், கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படுபவர் யார். இது வந்து விஏஓவில் 2014 க்வெஸ்சன் தான் இல்லைங்களா. தண்டபாணி தேசிகர் கிடையாது. அமிர்த கவிராயர் என்ன சார் எழுதியிருக்காரு அப்படின்னா ஒரு துறை கோவை அப்படின்னு நூலும் எழுதியிருக்காரு. ஒரு துறை, ஒரு துறை கோவை இல்லைங்களா. சவ்வாது புலவரை என்ன சார் சொல்றாங்க, வண்டமிழ் சவ்வாது வாயெல்லாம் நஞ்சுன்னு சொல்றாங்க. வண்டமிழ் சவ்வாது, வண்டமிழ் சவ்வாது வாயெல்லாம் நஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. வாயெல்லாம் நஞ்சு, அதாவது ஒருத்தவங்களை வசை பாடுறதுல காலமேக புலவருக்கு ஒப்பானவரா யாரு, நம்ம சவ்வாது புலவர். வசை பாடுறதுல காலமேக புலவருக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இவரும் கிடையாது இல்லையா. கற்பனை களஞ்சியம் அப்படின்னு அழைக்கப்படுறது யார் சார் அப்படின்னா சிவபிரகாச வள்ளலார் சுவாமிகள் தான். சிவபிரகாச சுவாமிகள் தான். இவர் வந்து சிற்றிலக்கிய புலவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சிற்றிலக்கிய புலவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இல்லையா. இவர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் நாலு பேரையும் வச்சு என்ன பாடியிருக்கார் அப்படின்னா நால்வர் நான்மணி மாலையை பாடியிருக்கார். நால்வர் நான்மணி மாலை, நால்வர் நால்மணி மாலையை பாடியிருக்கார். இது வந்து ஒரு கவிதை நூல் இல்லைங்களா, கவிதை நூல். சிற்றிலக்கிய வேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுறது யார், குமரகுருபர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சிற்றிலக்கிய வேந்தர் வந்து குமரகுருபர். இதுக்கு ஆன்சர் சிவபிரகாச சுவாமிகள். அடுத்து 81வது க்வெஸ்சன் பாருங்க, கடற்பயணத்தின் சிறப்பை அவை விளங்கும் நூல்களோடு பொறுத்துக்க அப்படின்னு, நூலோடு பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னு எங்கே சார் படிப்போம் அப்படின்னா மதுரை காஞ்சியில் படிப்போம். விளைந்து முதிர்ந்த விழுமுத்து. அடுத்து பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு படிச்சிருப்போமா. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வந்து அகனானூறு இல்லைங்களா. அடுத்து காற்றின் போக்கை எறிந்து களம் செலுத்தினார் என்ன அப்படின்னா புறநானூரில் வெண்ணி குயத்தியார் அவங்க பாடியிருப்பாங்க இல்லைங்களா. இது
கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைந்து ஆடுவது போல ஆடுதான் படகு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சார் அப்படின்னா பட்டினப்பாலை இல்லையா. அதே மாதிரி பாலோடு வந்து கூழோடு பெயரும் வந்து என்ன சார் அப்படின்னா குறுந்தொகை. அதே மாதிரி அப்புறம் நெல்லுக்கும் உப்புக்கும் ஈடாக பேசக்கூடியது வந்து நற்றிணை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ இங்கே பாருங்கள், 3, 4, 2, 1 எங்கே இருக்கு பாருங்க, 3, 4, 2, 1 ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்க, 3, 4, 2, 1 ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்து 82வது கொஸ்டின், 500 செயலின் அடி வரையறை. நிறைய எட்டு தொகை சம்மந்தமான நூலே நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஹைகோர்ட் எக்ஸாமில் 2016 கேட்டிருக்காங்க. 4, 8 அடிகள் 500 இருக்கிறதுல எட்டு தொகையிலே குறுகிய அடிகளை கொண்ட நூல் எதுன்னு கேட்டால் 500 தான். அப்போ இருக்கிறதுலே சின்னது எதுன்னு பார்த்தோன்னா 3 to 6 தான் இல்லைங்களா. 4 to 8 எதுன்னு என்ன சார் அப்படின்னா குறுந்தொகை. 4 to 8 குறுந்தொகை, 9 to 12 நற்றிணை, 11 to 31 அகநானூறு. அகநானூறு ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் 3 to 6. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 83வது கொஸ்டின், சூழியல் வின்சென்ட் பாராட்டி தமிழறிஞர் குரூப் 4 2018 கேட்டிருக்காங்க. பாரதியார், மரமலை அடிகள், ஊவேசா, கவிமணி. இதுக்கு யார் சார் அப்படின்னா ஊவேசா இல்லையா. ஊவேசா சம்மந்தமாகவும் 2 கொஸ்டின் கட்டாயம் இருக்கும் எக்ஸாமில் பார்த்துக்கோங்க சரிங்களா. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், அதனால் சும்மா அப்படியே தெரிஞ்சுக்கோங்க போதுமானது. 84வது கொஸ்டின், எதிர்ச்சொல் தருக நுண்மை. எதிர்ச்சொல் தருக நுண்மை. நம்ம எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் நம்ம அடிவாங்கிற சின்ன இடம் எதுவாக இருக்கணும், இதுவாக தான் இருக்கும். ஏன்னா நுண்மை அப்படின்னோடனே அதுக்கான பொருள் தான் நம்ம கண்ணு தேடி போகமே தவிர அது எதிர்ச்சொல்லுன்றதை நம்ம தேட மாட்டோம். நுண்மை அப்படின்றது என்ன சார் அப்படின்னா நுண்மைனா சிறுமைன்னு அர்த்தம் இல்லையா, அதோடைய பொருள். ஆனால் அவன் என்ன கேட்குறான், எதிர்ச்சொல் கேட்குறான். அப்போ நுண்மைக்கு எதிர்ச்சொல் என்ன சார் அப்படின்னா பருமை. பருமை இல்லையா. அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ பருமை தான் கரெக்ட் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, விடை கேட்ட வினாவை தேர்க சிறைக்காவலர் தேர்வு 2023 போன போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். நாடு மொழியும் நமதிரு கண்கள் நாம் தினம் தினம் போற்றி பாடிடுவோமே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு இல்லையா மகாகவி பாரதியார். நாடு மொழியும் நமதிரு கண்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது கொஸ்டின் மாதிரி தெரியல. நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார், இது கரெக்டாக இருக்குது இல்லையா. அந்த செய்திக்கு இது கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் கீழே இருக்கிறத பார்ப்போம். நமதிரு கண்கள் நாடு மொழியும் ஆகுமா அப்படின்னு கேட்குறான் இல்லை. நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று பாரதியார் பாடினாரா இல்லை இல்லையா. அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட் சரிங்களா. அடுத்து 86வது கொஸ்டின் பாருங்கள், நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக யார் சார் அப்படின்னா வெண்ணி குவைத்தியார். இப்போ தானே சொன்னோம் வெண்ணி குவைத்தியார். புறநானூரில் கரிகால பெருவளத்தான் வந்து, கரிகால பெருவளத்தான் வந்து கப்பலை ஓட்டிட்டு போன, காற்றின் திசை அறிந்து கப்பலை ஓட்டிட்டு போன செய்தியை வெண்ணி குவைத்தியார் சொல்கிறாங்க. நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு புறநானூறு பாடல் இது இல்லையா. ஔவையார் வந்து என்ன சொல்கிறாங்க, வினையே ஆடவர்க்கு உயிர்னு சொல்கிறாங்க. வினையே ஆடவர்க்கு உயிர்னு எதில் சொல்கிறாங்க, குறுந்தொகையில் சொல்கிறாங்க. அதே மாதிரி வெள்ளி வீதியார் வந்து அம்மை வாழி தோழி, அம்மை வாழி தோழின்னு குறுந்தொகையில் சொல்கிறாங்க சரிங்களா. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வெண்ணி குவைத்தியார் ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 87வது கொஸ்டின், சரியான இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி ரைட்டர் சார், ரைட்டு தான் இல்லைங்களா. அடுத்து ஓமை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறது யார் சார் அப்படின்னா ஓமை கவிஞர் வந்து சுரதா. பெரிஞ்சு திருநான்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது தப்பு. காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார், இது கரெக்ட் இல்லையா. புரட்சி கவிஞர் தாரா பாரதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரட்சி கவிஞர் யாருமா, பாரதி தாசன் இல்லையா, பாரதி தாசன். தாரா பாரதி வந்து என்னன்னு சொன்னோம், கவி ஞாயிறு அப்படின்னு சொன்னோம். அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் தப்பு. என்ன பாருங்கள், இப்போது சரியான இணையத்தை இருக்க 1 சரி 3 சரி, அதாவது 1 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்து 88வது கொஸ்டின் பாருங்கள், இது தெரிஞ்ச கொஸ்டின் தான் இல்லையா, அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். வீறு நடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 4 2022 கேட்டிருக்காங்க.
யார்னா இது பாவலர் ஏறு பெருஞ்சி திறனார் இல்லைங்களா. இது பழைய டென்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. டென்த்து புக்கில் ஃபஸ்ட் லைனே இது தான் இருக்கும். ஓகேவா, பாவலர் ஏறு பெருஞ்சி திறனார். அடுத்து 89வது க்வெஸ்சன் பாருங்கள். சித்தர்களை நிறைமொழி மாந்தர் என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. சித்தர்களை நிறைமொழி மாந்தர், நிறைமொழி மாந்தர்னா எல்லாத்தையும் கற்று தேர்ந்தவங்கன்னு அர்த்தம் இல்லையா. நிறைமொழி மாந்தர் என குறிப்பிடும் நூல் எது சார் அப்படின்னா தொல்காப்பியம். சித்தர்களை எல்லாத்துக்குமே இலக்கணம் வகுத்து இருக்கும் தொல்காப்பியம் இல்லையா. அதனால் நம்ம கெஸ் பண்ணி கூட இதை அடிச்சுட்டு போகலாம் தொல்காப்பியம் அப்படின்றத. சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். 90வது க்வெஸ்சன், தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் என்று கூறியவர் யார் சார் அப்படின்னு கேட்குறாங்க. சிறைக்காவலர் 2019. ஓகேவா, ராப்பி சேது பிள்ளை யார் சார் அப்படின்னா சொல்லின் செல்வர். நமக்கு தெரியும் சொல்லின் செல்வர். அதே மாதிரி சிலம்பு செல்வர் அழைக்கப்படுறது யாரு, மாப்போ சிவஞானம். இவர் கிடையாது, மூவாவும் இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. யார் தான் சார்னா மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்த நம்மளுடைய தமிழ் தென்றல் திருவிக்காதான் இதை சொல்கிறாங்க. சரியா, பாரதிதாசன் என்ன சார் சொல்லியிருப்பார்னா, இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாரு, இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது அப்படின்னு சொல்கிறாரு பாரதிதாசன். அப்போ இந்த வார்த்தைக்கு பாரதிதாசன் சம்பந்தம் இல்லை இல்லைங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா. 91வது க்வெஸ்சன், இந்த புறத்திணை சம்மந்தமாக நம்ம அடிக்கடி பார்க்குறோம். புறத்திணைகள் மொத்தம் எத்தனை சார் அப்படின்னா 12 இருக்குது இல்லையா. வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உஞ்சை, தும்பை, வாகை, பாடான், கைக்கிளை, பெருந்திணைன்னு 12 இருக்குது. அதில் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, வட்கார் மேற் செல்வது என்ன சார் அப்படின்னா வஞ்சி இல்லையா. வஞ்சி இப்போ சூடிக்கிட்டு சண்டைக்கு போகிறது. காஞ்சி வந்து என்ன சார் அப்படின்னா காஞ்சி பூவை சூடிக்கிட்டு எதிர்த்து சண்டை போடுறது, வட்கார்மையில் செல்வது. அடுத்து நிறை கவர்தல் அப்படின்னா இது வெற்றி. வெற்றினா மற்ற நாட்டு ஆணிரையை போய் கவர்ந்துட்டு வர்றது, அதை எதிர்த்து போரிடுறது மீட்டல், கரந்தை, வெற்றி கரந்தை. நொச்சி அப்படின்னா எயில் காத்தல், தன்னுடைய கோட்டையை தாக்க வராங்கன்னு தெரிஞ்சு தன் கோட்டைக்குள்ளே இருந்து அதை காக்கிறது. நொச்சி உழிஞ்சை அப்படின்னா மற்றவங்க கோட்டையை தாக்க போகிறது இல்லையா. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா மதிர்போர் பற்றிய புறத்தினை. மதில் அப்படின்னா என்னதான், எயில் தான். மதில்னா எயில், கோட்டை, கோட்டையை தாக்கிறத பற்றி. அப்போ ஆன்சர் என்னமா, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா, அடுத்து 92வது க்வெஸ்சன் பாருங்க. ரிவிவாலிஷம் என்ற சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை தேர்க. அதே மாதிரி இதுவும் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த தமிழ் மொழியாக்கத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு க்வெஸ்சன் இருக்கும், ஒன்று டைரக்ட் க்வெஸ்சன், ஒன்று வந்து பொறுத்துக்க அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு மிஸ் பண்ணக்கூடாது, ஒழுங்காக படிங்க இந்த மாதிரி க்வெஸ்சன்லாம். சரிங்களா, ரெவிவாலிசம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா மீட்டுரு வாக்கம் அப்படின்னு அர்த்தம். மீட்டுரு வாக்கம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே மீட்டுரு வாக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்கல, அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய வார்த்தை என்ன சார் அப்படின்னா மறுமலர்ச்சி இல்லையா. மறுமலர்ச்சி தான். காப்புரிமை அப்படின்னா என்ன சார்னா பேட்டன்ட்டுன்னு அர்த்தம், பேட்டன்ட்டுன்னு அர்த்தம். பெருங்காற்றுனா டெம்பஸ்ட்டுன்னு அர்த்தம், டெம்பஸ்ட்டுன்னு அர்த்தம். நம்பிக்கைனா பிலீஃப்னு அர்த்தம், நம்பிக்கைனா பிலீஃப்னு அர்த்தம். இதுக்கு ஆன்சர் வந்து மறுமலர்ச்சி. ஓகேங்களா, அடுத்து 93வது க்வெஸ்சன் பாருங்கள். சொல்லும் பொருளும், சொல்லும் பொருளும் இது நமக்கு தெரிஞ்சது தான் இல்லையா. புரிசை அப்படின்னா என்ன சார்னா மதில்னு அர்த்தம். புழைனா சாளரம்னு அர்த்தம். பனைனா முரசு, கயம்னா நீர்நிலை, கயம்னா நீர்நிலை. அப்போ 3-1-4-2, 3-1-4-2 எங்கே இருக்கு பாருங்க, இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சொல்லும் பொருளும் அதே மாதிரி தான். சொல்லும் பொருளில் ஒரு டைரக்ட் க்வெஸ்சன் இருக்கும், ஒரு பொறுத்துக்க இருக்கும் இல்லையா. அடுத்து 94வது க்வெஸ்சன் பாருங்கள். ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார், ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் 18 சித்தர்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க இல்லையா, 18 சித்தர்கள் இருக்காங்க. நம்ம இந்த இடத்துல என்ன யோசிப்போம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சு அகத்தியர் தான் பழமையான சித்தர் அப்படின்னு நம்ம படிப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இலக்கண நூல்களே பழமையான இலக்கண நூல் என்ன அப்படின்னா அகத்தியம் அப்படின்னு படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் தான் தொல்காப்பியம் வந்துச்சு. ஆனால் நம்மக்கிட்ட கிடைச்சது என்னதான், தொல்காப்பியம் தான் கிடைச்சிச்சு, அகத்தியம் கிடைக்கவே இல்லை. ஓகேவா, அப்போ நம்மக்கிட்ட கிடைச்ச பழமையான இலக்கண நூல்களில் தொன்மையானது என்ன சார் அப்படின்னா தொல்காப்பியம். அப்போது தொல்காப்பியருக்கு முன்னாடி இருந்தது அகத்தியர். அப்போ அகத்தியர் தான் பழமையானவர் அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். ஆனால் இருக்கிறதுலையே பழமையானவர் யாருன்னு கேட்டால் திருமூலர் தான். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். ஏன்னா இவங்க எல்லாமே வந்து
கம்மியான பாடல்களை கொண்ட நூல்கள்லாம் எழுதியிருப்பாங்க. ஆனால் திருமூலர் என்ன எழுதியிருக்காரு, தமிழ் 3000 எழுதியிருக்காரு இல்லையா, தமிழ் 3000. கொஞ்சம் தான் யோசிக்கணும், யோசிச்சா ஆன்சர் கிடைச்சிரும் இல்லையா. இதுதான் திருமந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். திருமந்திரம் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பாடல்னு 3000 வருஷம் தவம் இருந்து 3000 பாடல்களை எழுதுந்து யார்னா நம்ம திருமூலர் தான். அப்போ அவர் தானே ஆதிசித்தர்னு அழைக்கப்படணும் இல்லையா. சரி, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. 95வது க்வெஸ்சன், கீழ்காண்பனவற்றில் சுசமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தேர்வு செஞ்சிடலாமா. அழுத கண்ணீர், குருட்டு மேகங்கள், அன்னபூரணி, நீயும் அப்படின்னு கொடுத்துருக்கான். இதில் அழுத கண்ணீர் யார் சார் அப்படின்னா ஜெயமோகன் எழுதியிருப்பார். ஸோ அப்போ இது இருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஆனந்தத்தேன் வந்து யாருன்னா கா சச்சிதானந்தன் இல்லையா. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், இந்த சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் சொன்னவர். அப்போ இதுவும் கிடையாது. வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பகை, இது இருக்கட்டும். புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, இது யாருன்னு நமக்கு தெரியும், கல்யாண்ஜி இல்லையா, கல்யாண்ஜி. அப்போ இதுவும் இல்லை. அப்போ ஆன்சர் என்னதான், ஆப்ஷன் சி தான், வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பகை தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. அடுத்து 96வது க்வெஸ்சன் பாருங்க. ஒருமை பன்மை பிழை நீக்க, மழையே பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன அப்படின்னு சொல்கிறான். மழைன்றது ஒருமை இல்லையா, ஆனால் இங்கே முடிச்சது என்னன்னு கொடுத்துருக்கான், பன்மையில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை தான் நம்ம மாற்றினா போதுமானது. புரிந்தன, புரிகின்றது, புரிகின்றன. அப்போ இது ரெண்டுமே என்னதான் தப்பு. ஏன்னா இது என்னன்னா இப்போ புரிந்தன அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம உயர்தினையில் யூஸ் பண்ணணும் இல்லையா. இங்கே புரிகின்றது, புரிந்தது, இது எல்லாமே எதில் யூஸ் பண்ணணும், அக்ரிணையில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ மழைன்றது அக்ரிணை தான், ஆனால் இதை நம்ம ஒருமையில் எழுதணும். இப்போ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா புரிகின்றது தான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா, ஓகே. ஏன்னா அதை எப்படி எழுதணும், மழையே பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றது அப்படி எழுதணும். சரியா. அடுத்து 97வது க்வெஸ்சன், போன கிளாஸில் இதை பற்றி நிறைய சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன் இல்லையா. பொருந்தாத இணையத்திற்கு குறிஞ்சி முல்லை மருதமைதல் பாலை இல்லையா. குறிஞ்சி வந்து தலைவன் தலைவி, அதான் நைட்டு 12 மணி அப்போ யாமம். முல்லை வந்து சாயந்தரத்தில் தான் மழை பெய்யும் அப்போ மாலை. மருதம் வந்து காலையில் தான் நம்ம தண்ணி பாசப்போம் வயலுக்கு அப்போ வைகரை. மாலை பாலை வந்து என்ன அப்படின்னா பாலை வந்து நண்பகல் ஒரே அனலாக இருக்கும், வெயிலாக இருக்கும், அப்படி படிப்பெல்லாம் பாலை. நெய்தலுக்கு வந்து என்ன, ஏற்பாடுன்றது வந்து நெய்தலுக்குரியது. அப்போ இதுதான் மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இதுக்கு ஒன்று சொல்லணும்ல, என்னது உரிப்பொருளா, ஆமாம் உரிப்பொருள். என்ன சார் அப்படின்னா குறிஞ்சியை பொறுத்த வரைக்கும் புணர்ந்து, புணர்ந்து முல்லைக்கு இருந்து, இருந்து மருதம்க்கு ஊடல் கொண்டு, ஊடல் கொண்டு நெய்தலுக்கு என்ன பண்ணுறாங்க இரங்கல் கொண்டு பாலையில் பிரியிறாங்க. பிரிதல் ஒன்றும் இல்லை, இது அப்படியே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க ஒரு வழி சொல்கிறேன். மலை மேலே என்ன பண்ணுறாங்கன்னா தலைவனும் தலைவியும் புணர்றாங்க இல்லையா, புணர்தல். புணர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு வராங்க. இருந்துட்டு கீழே இறங்கி வர வர மருதம் கிட்ட வரும்போது அவங்களுக்குள்ள சண்டை வருது. வீடு பக்கத்தில் வந்துருச்சு நீ போ அப்படின்னு சொல்லி திட்டி சண்டை போடுற தலைவி, இல்லை நீ தனியாக போனால் பயந்துருவேன், நானும் தான் கூட வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே கூட நடந்து வரேன். அது மருதமில் அப்படியே கிட்டக்க வந்துட்டா நெய்தல் தனி கிட்ட வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவசரப்பட்டு திட்டான், போன்னு சொல்லி திட்டான். இருந்தாலும் அந்த ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்னே, இரங்கல், கஷ்டப்படுறா, தலைவன் போயிட்டா என்ன பண்ணுறது, நமக்கு வருத்தமாக இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்களே. லவ் பண்ணுற எல்லாருக்குமே இதை பற்றி தெரியும் இல்லையா. அடுத்து பாலை நிலம், பாலை நிலத்துக்கு போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க எப்படியும் வீடு கிட்டே வந்துருச்சு போயின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போய் தான் அவனை அப்படி பிரிஞ்சு போகிறாங்க. புணர்ந்து, இருந்து, ஊடல் கொண்டு, இரங்கல் கொண்டு, பிரிதல், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இதுக்கான உரிப்பொருள். அப்படியே மலையிலேருந்து என்ன பண்ணுறோம், மலை, காடு, வயல், நெய்தல், கடல், பாலைன்னு இதை அப்படியே நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். ஓகேவா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இல்லைங்களா. அடுத்து 98வது க்வெஸ்சன் பாருங்க, தமிழ் மாதி இனிய உயர்நிலை என போற்றப்படும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது பழைய 12th புக்கில் கொடுத்துருப்பாங்க. பழைய 12th புக்கில் திருக்குறளுடைய முதல் வரி என்னதான் இருக்கும், தமிழ் மாதி இனிய உயர்நிலை அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து திருக்குறள் இல்லையா. ஆப்ஷன் சி, திருக்குறள் தான் இதுக்கு கரெக்ட். அடுத்து
99வது க்வெஸ்சன் பாருங்க, சரியா தவறா அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறச்சலூர் கல்வெட்டு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அறச்சலூர் கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இசை கல்வெட்டு இல்லைங்களா, இசை கல்வெட்டு. இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா ஈரோட்டில் இருக்குது. இது எங்கே இருக்குது? ஈரோட்டில் இருக்குது. இது கரெக்டு சரிங்களா. இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வடமொழி வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளனன்னு சொல்கிறாங்க. இதுவும் சரிதான். மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் புள்ளிலாம் எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க. அப்போ இது தப்பு இல்லை, இது தப்பு, பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. அப்போது ஆப்ஷன் பாருங்கள், ஒன்று ரெண்டு சரி மூணு தவறு. எங்களுக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் டீல இருக்கு பாருங்கள், கூற்று ஒன்று ரெண்டு சரி மூணு மட்டும் தவறு சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா, கடைசி க்வெஸ்சனா. கோட்டோவியங்கள் என்பது என்னன்னு கேட்குறாங்க. கோட்டோவியங்கள் என்பது என்னன்னு கேட்குறாங்க. நேர்கோடு வரைவது சரி, கோணக்கோடு வரைவது சரி, வளைகோடு வரைவது சரி. அப்போ மேற்கண்ட அனைத்தும் தான் என்னது இதுக்கு, கோட்டோவியங்களுக்கு மேற்கண்ட அனைத்தும் தான். அதே மாதிரி ஓலைச்சுவடியை பொறுத்த வரைக்கும் என்ன வரைவாங்க, வளைகோடுகள் வரைவாங்க. ஏன்னா நேர் நேராக கோடு போட்டு எழுதுனா அந்த ஓலைச்சுவடி கிழிஞ்சிரும். அதேமாதிரி ஓலைச்சுவடியில் புள்ளி வச்ச எழுத்துக்கள் அதிகமாக இருக்காது, புள்ளி வச்சா ஓட்டை விழுந்துடும் அப்படின்றதால புள்ளி வச்சும் எழுத மாட்டாங்க சரியா. அப்போ கோட்டோவியங்கள் என்பது நேர்கோடு வரைவது, கோணக்கோடு வரைவது, வளைகோடு வரைவது, இது எல்லாமே தான் சரிங்களா. கரெக்ட். ஓகே, வெல்ல முடியும் தேர்வு 5க்கான 100 க்வெஸ்சனுமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வெல்ல முடியும் 6 தேர்வுக்காக வெயிட் பண்ணுறேன் நான் அவளோட. நீங்களும் நல்லபடியாக எழுதுவீங்க நான் எதிர்பார்க்குறேன். நல்லா படித்து நல்லா எழுதுங்க. வரப்போகிற குரூப் 4 நம்ம எல்லாருமே கிளியர் பண்ணுறோம் சரிங்களா. நன்றி, வணக்கம்.